ने बदन उज्वला हरिहराये नमो कृष्ण जादवाय नमः यादवाय माधवाय केशवाय नमः हरिहराये नमो कृष्ण जादवाय नमः यादवाय माधवाय केशवाय नमः गोपाल गोविंद राम श्री मधुसूदन गिरिधारी गोपीनाथ मदन मोहन गिरिधारी गोपीनाथ मदन
चैतन्य नित्यानंद श्री अद्वैत सीता हरि गुरु वैष्णव भागवत गीता जय रूप सनातन भक्त रघुनाथ श्री जी भगोपाल भट दास रघुनाथ हे छाय गोसाई छरी चरण वंदन जहाँ होते विघ्न नाश अभीष्ट पुराण हे छाय गोसाई जार मुई थर दास बर पद रेणु मौर पंचगा धादेरा शरण सेवी भक्त सने जनमे जनमे होय ए अभिला छाय गोसाई जबे ब्रजे कल्यवा राधा कृष्ण नित्य लीला पुरिल प्रकार आनंदे बोला हरि ब्रज वृंदवान बोलो आनंदे बोला हरि ब्रज वृंदवान श्री गुरु वैष्णव बोले मजई पाद पद्म करिया हरि नाम संकीर्तन कहे नरोत्तम दास हरि हराय नम कृष्ण यादवाय नम हरि हराय नम कृष्ण यादवाय नम பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸோ வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய வழக்கமான மங்களாச்சரணம் பிரார்த்தனைகள் சொல்லலாம். இந்நேரம் எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓம் அஜான திமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசலாகையா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீச்சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மையம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரூன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ணச்சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சஹகண லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூபதே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ஸ்ரீராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ஸ்ரீராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே. வாஞ்சா கல்பதருவ்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார் ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மீண்டும் பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் பணிவுடன் மரியாதையுடன் வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பகவானுடைய திருவாயிலிருந்து மலர்ந்த இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையான வழிகாட்டி. நிஜமாக பார்க்க போனால் நமக்கெல்லாம் ஒரு 5 வயது இருக்கும்பொழுது நமக்கு பகவத்கீதை அறிமுகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். 5 வயதில் நமக்கு ஒரு குரு கிடைத்திருக்க வேண்டும். அந்த குருவின் மூலமாக நாம் இந்த பகவத்கீதையை படித்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையே முழுமையாக மாறி போயிருக்கும். அது கிடைக்காததுனால நாம் எல்லோரும் வாழ்க்கையில் பலவிதமான நோக்கங்களோடு பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் எதை தேடுகிறோம் நமக்கு தெரியாது. அறியாத விதத்தில் ஆனந்தத்தை தான் தேடுகிறோம் நாம் எல்லாருமே. சிலருக்கு எதை தேடுறோங்கிறது தெரியறதில்ல. கார் வேணும், பங்களா வேணும், வீடு வசதிகள் வேணும், ஆளும்பு வேணும், இந்த மாதிரி பலவிதமான படிப்பையும் உத்தியோகத்தையும் காசு பணத்தையும் வாழ்க்கையில் பாதுகாப்பையும் பலவிதமாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் தேடுவது ஆனந்தத்தை தான். அவரவர் அவரவர் வழியில் தேடுகிறோம். சிலருக்கு வழி தெரிகிறது, சிலருக்கு வழி தெரிவதில்லை. வழி தெரியும் பொழுது அவர் ஒரு உன்னதமான மனிதராக மாறுகிறார். வழி தெரியாத பொழுது அவர் தவறான வழிகளில் செல்கிறார். நம்ம அதுதான் வந்து சிலரை வந்து உன்னதமான மனிதர்னு சொல்கிறோம், சிலரை பாவி குற்றவாளி அப்படிங்கிற விதமாக சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே தேடுவது அந்த சந்தோஷத்தை தான். ஆனால் அந்த வழியை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யறது தெரியாமல் தவறான வழிகளை தேடுகிறார்கள். இவ்வளவுதான். ஸோ சமுதாயத்தில் குற்றவாளிகள் இருக்கிறார்கள், தவறு இழைப்பவர்கள் இருக்கிறார்கள்னா சமுதாயம் தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். நான் என்ன தப்பு செய்தேன், சமுதாயத்தின் பங்கு சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா? அப்போ எல்லாருக்கும் இந்த பகவத்கீதை என்னும் ஞானம் போய் சேருவதற்கு சமுதாயம் வழி செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் கூகுள் மூலமாகவும் வலைதளங்களில் பொதுவாக வேண்டாத விஷயங்கள், மக்களை பாதிக்கக்கூடிய தவறான எண்ணங்களை தரக்கூடிய விஷயங்கள் தான் மீடியா முழுக்க நாம் பார்க்கிறோம். அது சினிமாவாக இருக்கட்டும், அல்லது செய்தித்தாள்களாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே தவறான விஷயங்கள் அதிகமாக பரப்பப்படுகின்றன. நமக்கு பகவத்கீதை ஞானம் இருந்தாலாவது நாம் எதை தவிர்க்க வேண்டும், எதை ஏற்க வேண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு அது தெரியாத பட்சத்தில் எது உடனடியாக மனதிற்கு ஒரு கிளுகிழுப்பை கொடுக்குமோ, ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதை தேடி ஓடுகிறோம். ஏன்னா அந்த சந்தோஷத்தை தேடுவது நமது இயல்பு, ஆத்மாவினுடைய இயல்பு சந்தோஷத்தை தேடுவது. அப்போ உடனடியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு அதை நோக்கி ஓடுகிறோம். அது பிற்காலத்தில் அதற்கு விளைவுகள் என்ன என்பதை நமக்கு யோசிக்க தெரிவதில்லை. அப்போது சமுதாயம் வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. உண்மையான ஆனந்தத்தின் தொடர்பை நமக்கு தரவில்லை. மாறாக தற்காலிகமான ஆனந்தம் பிற்காலத்தில் துன்பமாக மாறக்கூடிய அந்த ஆனந்தத்தை நமக்கு தந்திருக்கிறது. நீங்கள் பகவத்கீதையில் பார்ப்பீர்களானால் பகவத்கீதை சொல்கிறது எது ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்குமோ அது பிற்காலத்தில் கசப்பாக மாறக்கூடியதோ அது தமோகுண சுகம் அப்படின்னு சொல்லார். தமோகுணத்தின் சுகம், அதாவது புலன்களின் மூலமாக தற்காலிகமான ஒரு கிளர்ச்சியை அடைகிறோம், அதை சந்தோஷம் என்று நினைக்கிறோம், அது ஆனால் பிற்காலத்தில் துன்பமாக மாறப்போகிறோம். அப்போ ஆரம்பத்தில் கசப்பு, ஆரம்பத்தில் இனிப்பு, பிற்பாடு கசப்பு, அது தவறான தேர்வு. நம்ம பொறுத்த வரைக்கும் சரியான தேர்வு என்னவா இருக்கணும், ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் பிற்பாடு நிரந்தரமான இனிப்பாக எது மாறுமோ அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக நாம் ஒரு ஆத்மான்னு எப்போ நமக்கு புரிகிறதோ, எனக்கு அழிவில்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சோன்ன இந்த சிறிய முதலீடை செய்ய வேண்டும். எது ஆரம்ப கசப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கசப்பு ஏன் வந்தது அது பார்ப்போம். ஏன் வந்தது அந்த கசப்பு? கசப்பே கிடையாது உண்மையில். அந்த கசப்பு ஏன் வந்ததுன்னா நமக்கு நோய் இருக்கிறனால அந்த கசப்பு இருக்கு. நோய் இருக்கிறனால கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கரும்பு கசப்புமா, கரும்பு ஜூஸ் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமாயில் இருப்பவர்களுக்கு அது கசக்கும். ஆனால் அதுக்கு வைத்தியமே அந்த கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸை யாராவது கசப்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்.
ஆனால் நோய் இருக்கும்பொழுது அது கசக்கும் அந்த நோயாளி. அதே போல் நமக்கு ஏன் ஆரம்பத்தில் கசக்கிறது அப்படின்னா, நமக்கு நோய் இருக்கிறதுனால கசக்கிறது. இல்லாட்டி பகவானுடைய புனித நாமத்தில் கசப்புக்கு இடமே இல்லை. பகவானுடைய புனித நாமம் மிகவும் இனிப்பானது, மிகவும் சுவையானது. எனவே அதுவே நமக்கு இப்போ மருந்தாக தரப்படுகிறது. அது மருந்து அல்ல, அது அமிர்தம். அது மிக சுவையானது, நிரந்தரமான ஆனந்தம் அதுதான். ஆனால் இப்போ அதை மருந்தாக எடுத்துக்கொள் அப்படின்னு நமக்கு பரிந்துரைக்கிறார். ஏன்னா நம்ம கசக்கிறதுங்கிறோமே இல்லையா. அப்போ சரிப்பா பரவாயில்ல, கசந்தா பரவாயில்ல, மருந்தாக எடுத்துக்கோ. இந்த மருந்தே உனக்கு என்னாகும், படிப்படியாக இனிப்பாக மாறும். அப்படின்னா உன்னுடைய நோய் நீங்குகிறதுன்னு அர்த்தம். நோய் நீங்கும்பொழுது அதுவே சுவையாக மாறும். அதனால தான் பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், ஆரம்பத்தில் எது கசப்பாக இருக்குமோ பிற்பாடு இனிப்பாக மாறுமோ அதை ஏற்றுக்கொள். அது சத்வகுண வகையை சேர்ந்த செயல்பாடுகள். சத்வகுணத்தை சேர்ந்த செயல்களை செய்யும் பொழுது இந்த தன்மை உண்டா, ஆரம்பத்தில் கசப்பு பிற்பாடு இனிப்பு. அதனால் நாம் தேடக்கூடியது சந்தோஷத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கிறது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா, ஆத்மாவுடைய இயல்பே ஆனந்தம் தான். அப்போது தன்னுடைய இயல்பைத்தான் அந்த ஆத்மா தேடுகிறது. அதை எங்கே தேடணும், வெளியில் தேடக்கூடாது, உள்ளே தேடணும். அதை நம்ம மறந்து போயிட்டோம். அந்த வழியை காட்டுவதற்காக பகவான் வர்றார். அந்த வழியை காட்டுவதற்காக மொத்தம் வந்து ஒரு விளக்கு கடியில், தெருவிளக்கு கடியில் எதையோ தேடின்னு இருக்கான். இன்னொருத்தர் வர்றார், வந்து அப்பா நானும் உனக்கு உதவி பண்ணுறேன், எதை தொலைச்ச அப்படின்னு கேட்குறார். ஒரு மோதிரத்தை தொலைச்சினேன், அதான் தேடுறேன் அப்படிங்கிறார். ஓகே, எந்த பக்கமாக விழுந்தது சொல்லு அப்படிங்கிறார். இல்லை மோதிரம் வீட்டில் காணாமல் போச்சு, வீட்டில் காணாமல் போச்சுன்னா இங்கே வந்து தேடுறியே அப்படின்னா, இல்லை வீட்டில் ஒரே இருட்டாக இருக்குது, கரண்ட் இல்லை, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, அதனால் வெளிச்சத்தில் தேடுறேன். ஸோ எங்கே தேடுறோம், ஆனந்தத்தை தேடுகிறோம். எங்கே தேடுறோம், வெளியில் தேடுறோம். வீட்டில் தொலைச்ச மோதிரம் விளக்கு கடியில் கிடைக்க போகிறதோ, கிடைக்க போகிறது இல்லை. அதே போல் நமக்கு உள்ளே தொலைத்த ஆனந்தத்தை வெளியில் தேடுகிறோம். ஸோ இந்த முயற்சி நிச்சயமாக தோல்வியை தழுவும், சந்தேகமே இல்லை. நீங்கள் ஒரு வருஷம் தேடுங்கோ, 10 வருஷம் தேடுங்கோ, 50 வருஷம் தேடுங்கோ, ஆயுட்காலம் முழுக்க தேடுங்கோ, பிறவி பிறவியாக தேடுங்கோ, கிடைக்க போகிறதில்லை. எது நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டு தேடுறோமோ அது நிச்சயமாக கிடைக்க போவதில்லை அப்படின்னு பகவான் நமக்கு இப்போவே சொல்கிறார் ஆரம்பத்தில். அந்த அந்த நேரத்தை வீணடிக்காத, அந்த வீணடிக்கக்கூடிய நேரத்தை நான் சொல்கிற பக்கமாக திருப்பு. பகவான் சொல்கிறார், ஆரம்ப காலத்தில் இந்த முதலீட்டை செய், அந்த கசப்பை ஏற்றுக்கொள், அது பிற்பாடு இனிப்பாக மாறும். இந்த பாடம் 5 வயசில் சொல்லிக் கொடுத்தா குழந்தைகள் ஓரளவு ஏற்றுக்கொள்வார்கள். வயசு ஆக ஆக இதை ஏற்றுக்கொள்வது கடினமாகிறது. எது எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எந்த வயசில் இருக்கோமோ இதுதான் நல்ல நேரம் நமக்கு. இதுவரைக்கும் போன காலம் போச்சு, இன்னிலிருந்து நாம் மாற்றிக்கொள்ளலாம். கட்வாங்க மகாராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து தேவர்களுக்காக யுத்தம் பண்ணுறது கூப்பிட்ற அவ்வளோ திறமைசாலியான யுத்த வீரர். தேவர்களுக்காக யுத்தம் பண்ணார், பலகாலம் யுத்தம் பண்ணார். அப்போ தேவர்கள் சொல்கிறார், எங்களுக்காக நீ ரொம்ப சேவை பண்ணியிருக்க, உனக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்க விரும்புகிறோம், நீ திரும்பி போகலாம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கொடுக்குறோம், நீ சொல் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவர்கள் கிட்ட இவர் கேட்குறார், கட்வாங்க மகாராஜா, எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் எவ்வளவு ஆயுள் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ தேவர்கள் கணக்கு பார்க்குறா, பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு இன்னும் ஒரு முகூர்த்த காலம் தான் இருக்குது, அதாவது 45 நிமிஷம் உங்களுக்கு இன்னும் ஆயுட்காலம் இருக்குது அப்படிங்கிறார். ஓ அப்படியா அப்படின்னு அந்த இடத்துலையே அமர்ந்தார், மனத்தை கிருஷ்ணரின் பால் செலுத்தினார். அப்படியே மனத்தை அவரின் மேல் லைக்க வைத்து சமாதியை அடைந்தார். அதே முகூர்த்தத்துக்குள்ளே பகவானை போய் சேர்ந்து விட்டார். அதனால் இதுக்கு சீக்கிரம் தாமதம் அப்படிங்கிறது கிடையாது. எப்போ மனத்தை தீவிரமாக அதில் அமர்த்துகிறோமோ நாம் அடைவோம். பகவான் வந்து நம்மளுக்கு வேணும்னே கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக எதையுமே பண்ணலை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய டைம் ஆகும். பக்தியில் வரவா எல்லாருமே முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, கடவுள் எதுக்காக உலகத்தை படைச்சார், கடவுள் எதுக்காக என்ன படைச்சார், எனக்கு எதுக்காக சுதந்திரத்தை கொடுத்தார், என் சுதந்திரமான புத்தியை நான் தவறான வழியில் பிரயோகம் செய்வதற்கு அவர் தானே உதவினார், அப்போ எல்லாமே அவர் தானே பொறுப்பாகணும், நான் எந்த விதத்தில் பொறுப்பு. இந்த விதமாக குற்றத்தை பகவான் மேலே திருப்பறதுல தான் ஆரம்ப நிலை பக்தர்கள் அநேகம் பேர் முயற்சி செய்கிறார். என் மேலே தப்பு இல்லை, அவர் மேலே தான் தப்புங்கிற விதமாக. ஆனால் ஒரு அப்பா குழந்தைக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது வந்து ஒரு தவறு கிடையாது. அதை துஷ்பிரயோகம் குழந்தை செய்யும்பொழுது அதை மீண்டும் தன் பக்கம் இழுத்துக்கிறார். சில மதங்களில் சொல்கிற மாதிரி நம்ம தப்பு பண்ணால் நிரந்தரமாக நரகத்தில் போய் தள்ளிடுவார் அப்படிங்கிறதும் தவறு. இல்லை நம்ம நல்ல பையனாக இருந்தோம்னாக்கா நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய்
நீ பாட்டுக்கு சுகபோகம் பண்ணு, வேண்டியதை குடி, வேண்டியதை சாப்பிடு, அந்த மாதிரி ஒரு சொர்க்கம் அது சொர்க்கம் அல்ல. குடிக்கிறதும் மாம்சத்தை சாப்பிட்றதும் கண்டபடி நடத்தை இருக்கிறதும் அதுக்காக சொர்க்கம் அப்படின்னு சில பேர் அது நினச்சிருக்கு, அதுவும் தவறான புரிதல். ஸோ இந்த மாதிரி உண்மையான சத்தியமான புரிதல்கள் நமக்கு பகவத்கீதையில் கிடைக்க போகிறது. இப்போது இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்னா, ரெண்டு அத்தியாயம் முடிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம இதில் ஆழ்ந்து போக முடியுமோ அந்த அளவுக்கு முத்துக்களை கண்டெடுப்போம். சமுத்திரத்தில் குளிக்கிற மாதிரி, சமுத்திரத்தில் முத்து குளிக்கிறவன் சமுத்திரத்தோட அடி வரைக்கும் போக முடியாது, சமுத்திரத்தோட அடி பல கிலோமீட்டர், ஓரளவு அடியில் போகிறான் முத்து எடுத்துகிட்டு வரான், இன்னும் இன்னும் ஆழம். இந்த இந்த சமுத்திரம் இருக்கே பக்தி சமுத்திரம், பகவத்கீதைங்கிற சமுத்திரம், ஆழம்னு ஒன்று கிடையாது, போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆழம் போகிறீடோ அந்த அளவு உங்களுக்கு விலை மதிக்க முடியாத மணிகள் கிடைக்கும். அதனால் இது ஒரு ஸ்டேஜில் பகவத்கீதை முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பகவத்கீதை ஆயுட்காலம் முழுக்க படிக்கணும், படிக்க படிக்க உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்க போகிறது. நீங்கள் ஏன் சொல்ல போகிறேன் பகவத்கீதையை நிறுத்திக்கலாமா நான் யாராவது கேட்பாளாம், பகவத்கீதை படிக்கிறத நான் இப்போ நிறுத்திக்கலாமா சுவாமி, எனக்கு ரொம்ப வேண்டிய ஆனந்தம் கிடச்சிருது அப்படின்னு சொல்லுவோம். போக போக ஆனந்தம் அதிகரிச்சுட்டே இருக்கும்பொழுது யார் பகவத்கீதையை படிப்பதை நிறுத்துவார், யாரும் நிறுத்த மாட்டார். ஆனந்தத்தை கொடுக்கிறது உண்மையான ஆனந்தம், எப்பொழுதும் அதிகரிக்கக்கூடிய ஆனந்தம், குறைகிற ஆனந்தம் அல்ல, நிரந்தரமாக நிரந்தரமாக வினாடிக்கு வினாடி அதிகரிக்கக்கூடிய ஆனந்தத்தை பகவத்கீதை நமக்கு தரும், அதையே நம்ம நிறுத்தணும். ஸோ அந்த விதத்தில் இன்னும் ஆழ்ந்து செல்வதற்காக சில கேள்விகளை அமைத்திருக்கிறேன், தைரியமாக பதில் சொல்லலாம், யார் வேணால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், பதில் சொல்லலாம். கேள்விகளை தமிழில் தான் என்னால் பண்ண முடியுது, இங்கிலீஷில் தான் பண்ண முடியுது, தமிழில் பண்ண முடியல, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேருமே யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா ஒருத்தன் கர்மாவிலிருந்து விடுதலை அடைகிறான், இன்னொருத்தன் கர்மாவில் மாட்டிக்கொள்கிறான், ஏன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ணுறான், ஆனால் ஒருத்தனுக்கு கர்மா ஜாஸ்தியாகுது கெட்ட கர்மா, இன்னொருத்தன் கர்மாவிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, ஏன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நான் உங்களை பதில் சொல்ல சொல்லி கேட்பேன். வழக்கமாக வரவா ட்ரை பண்ண வேண்டாம், நான் யாருமே இல்லைன்னாக்கா உங்களை கேட்பேன். வாணிஸ்ரீ மாதாஜிலாம் ரெகுலராக வரேன், அதனால் உங்களை நான் இப்போ கேட்கலை. புதுசாக வரக்கூடியவா யாராவது கையை தூக்கினா ரொம்ப நன்றாக இருக்கும். நீங்கள் தவறுன்னு எதையும் நினைக்க வேணாம், நீங்கள் சொல்கிற பதில் கட்டாயமாக கரெக்டாக தான் இருக்கும். மேலும் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், அதனால் தயங்காமல் தயவு செய்து கைகளை உயர்த்துங்கள், தயங்க வேண்டாம். ஹரே கிருஷ்ணா. ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம 1 hour முடிக்கலாம், இல்லாட்டி 2 மணி நேரம் ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சாந்தி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணி. எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, யான்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம். அவர் வந்து அவருக்காக பண்ணாருங்க பிரபு, ஆனால் அர்ஜுனர் வந்து பகவானுக்காண்டி பண்ணாருங்க பிரபு அந்த போர். ஸோ தனக்காக பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய புலன் நுகர்ச்சிக்காக பண்ணுகிறார், இவர் கிருஷ்ணருக்காக பண்ணுகிறார் இல்லையா? ஸோ எதை வச்சு சொல்றீங்க, தனக்காக பண்றார் கிருஷ்ணருக்காக பண்றாருன்னு சொல்லி? துரியோதனன் வந்து அவனுடைய ஆட்சி ஆளணும் அவனுக்காண்டி அப்படின்னு தனக்குன்னு ஒரு எண்ணம் இருந்தது. அர்ஜுனர் வந்து அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட அவரவே ஒப்படைச்சிட்டார். கரெக்ட். ஸோ அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ணவே இஷ்டப்படலை ஆரம்பத்தில், பண்ண மாட்டேன்னு சொன்னவர் ஏன் பண்ணுறார், கிருஷ்ணா இதுதான் உனக்கு பிரியமானது அதனால் நான் செய்கிறேன். கரிஷியே வச்சனம் தவ, பகவத்கீதைக்கு இறுதியில் அர்ஜுனர் சொல்கிறது கரிஷியே வச்சனம் தவ, எனக்கு எல்லாம் தெளிஞ்சு போச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நீ சொல்கிறத பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் அர்ஜுனன் பண்ணுறது கிருஷ்ணர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்கிறார், அதனால் அவர் விடுதலை அடைகிறார். துரியோதனர் மனம் போன போக்கில் காரியத்தை செய்கிறார், அதனால் மாட்டிக்கொள்கிறார். ஸோ இந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதைத்தான் நான் இங்கே பதில் எழுதியிருக்கேன். அர்ஜுனன்
பகவானுடைய இச்சையை நிறைவேற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய கருவியாக ஆகிறார். பகவானுடைய இச்சையை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னா நான் என்ன? பகவானுடைய கருவி. நான் செய்பவன் அல்ல, பகவானுடைய கருவி. ஒரு சர்ஜன் கத்தியை வச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணுறார், ஆப்ரேஷன் பண்ணுறது கத்தி அல்ல, சர்ஜன் தான் ஆப்ரேஷன் பண்ணுறார். அதே போல் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய கருவியாகிவிட்டார், அதனால் அவருக்கு கர்மா கிடையாது. கிருஷ்ணருடைய கருவியாகிவிட்டார், அவருக்கு கர்மா கிடையாது. ஆனால் துரியோதன் தன் மனம் போன போக்கில் தர்ம கொள்கைகளை புறக்கணித்து தன்னுடைய இந்திரிய திருப்திக்காக பொறாமையின் காரணமாக இந்த செயலில் ஈடுபடுகிறான். அதனால் நமக்கு பாடம் என்ன? பகவானுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். பகவானுடைய வார்த்தைகள் எங்கே இருக்குது? பகவத்கீதையில் இருக்குது. எனவே பகவத்கீதையை கற்பது அவசியமாகும். தேங்க்யூ மேதாஜி. ஹரே கிருஷ்ணா. செகண்ட் க்வெஸ்சன், அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன காரணங்கள் சிலவற்றை சொல்ல வேண்டும். அர்ஜுனன் சண்டை செய்ய மறுத்ததுக்கு சில காரணங்கள், ஒன்று ரெண்டு சொன்னாலும் போதும். கீதா வெங்கடேஸ்வரன் மாதாஜி சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அன்மியூட் யூர்செல்ஃப். அவர் வந்து தன்னுடைய உறவினர்கள் இந்த போர் காரணமாக தன்னுடைய உறவினர்களை இழக்கும் ஒரு தருவாய் வரும். இரண்டாவது வந்து தனக்கு தான் வந்து பாசத்தினால் ரொம்ப கட்டுப்பட்டு இருந்ததுனால் அவருக்கு அந்த போர் புரியதில் அவ்வளவாக இது இருக்கிறது. கரெக்ட். அப்புறம் கரெக்ட், ரொம்ப கரெக்ட். வேற ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ்? இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி கைகள் மேல போயிருக்கு. தேங்க்யூ மாதாஜி. விஜயலட்சுமி மாதாஜி சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் வந்து தன்னோட சகோதரர்கள் எல்லாரோடையும் சண்டை போட, அவர் எதுக்கு நம்ம வந்து போர் புரியணும்? நம்ம எல்லாரோடையும் அதை இது நம்ம அது பண்றது வந்து நமக்கு சரியில்லை அப்படின்னு அவர் மனசுக்கு பட்டுறது நம்ம போர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அவர் அது சொன்னதுல என்ன தப்பு? ஒரு நான் கொஞ்சம் மாத்தி கேக்குறேன் கேள்வி, அவர் சொன்னதுல என்ன தப்பு? அவர் சொன்னதுல சாரி, அர்ஜுனன் சொன்னதுல என்ன தப்பு? தப்பு எதுவும் தப்பு இல்ல. ஆனா பகவான் வந்து எனக்கு பகவான் நான் அவருக்கு அவருக்காக செய்யன்னு சொல்லும் பொழுது ஒரு விதத்துல சரி மாதாஜி, இன்னொரு விதத்துல யாரு தூய பக்தரோ அவர் தான் பகவான் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேட்பார். பகவான் எல்லாருக்கும் சொல்றாரு, நமக்கும் சொல்றாரு, ஆனா நாம காது கொடுத்து கேட்பதில்லை. அதனால நமக்கு தெரியறதுல நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்போ பகவத்கீதைக்கு காது கொடுத்து கேட்போமோ அப்போ நமக்கும் தெரியும் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. ஸோ இது ஒரு பதில். அர்ஜுனனுக்கு என்ன செய்யணும்னு தெரியறது ஏன்னா பக்தனாக இருக்கிறதுனா. நாமும் எப்போ பக்தன் ஆவோமோ நம்மளுக்கும் தெளிவா தெரியும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று. ஸோ தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னும் சில பதில்கள் பார்க்கலாம். பத்மாவதி மாதாஜி ஆன்சர் பண்ணிட்டவா? நீங்க மியூட் பண்ணிக்கோங்க திரும்ப. ஸோ பத்மாவதி மாதாஜி சொல்றீங்களா? வந்து இந்த பக்தனாக கிருஷ்ணர் கிட்ட பக்தி செலுத்துறதுனால தர்ம வழியில் தான் அர்ஜுனன் சிந்திக்கிறான். இத்தனை பேரும் கொண்டு இந்த ராஜ்யம் நாங்க என்ன அனுபவிக்க போறோம், எதுக்காக எங்களுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், அதனால தர்ம வழியில் போகுமாறு அவர் சிந்திக்கிறதுனால தான் வந்து போர் புரியிருந்து இத்தனை பேரை கொண்டு நமக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வெரி குட், வெரி குட். ஸோ ஹிம்சை, ஹிம்சைங்கிறது வந்து ஒரு அதர்மமாக அர்ஜுனன் நினைக்கிறார். எதுக்கு இவ்வளவு பேரை கொல்லணும்? வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? தங்கமணி. வந்து ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவரோட எதிர் குரூப்ல எல்லாருமே ஆச்சாரியர்களா இருந்தாங்க, கரெக்ட். அதனால அவர் வந்து போர் புரிய விருப்பப்படல.
இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி போர் புரிஞ்சு வர்றதை விட பிச்சை எடுத்துட்டு போலாம், நானு ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கூட எடுத்து நான் பொழைச்சிக்கலாம், எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அர்ஜுனன் வந்து கண்ணன் கிருஷ்ண பரமளவு துறவு மனப்பான்மை இருக்கு அவர்கிட்ட, எனக்கு வேண்டாம். வெரி குட், தேங்க்யூ மாதாஜி, சொல்லுங்க. என்னன்னா இப்போ கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட் டிப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் அர்ஜுனன் வந்து இருந்தார். ஏன்னா சும்மா சண்டை இல்ல, வில்லு போட்டு அவங்கள சாகடிக்கணும். ஸோ சாகடிக்க வேண்டியவங்க எல்லாருமே வந்து தன்னோட சகோதரர்கள், குருமார்கள், என்ன ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள போட்டு வில்ல போட்டு கொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அவருக்கு. இப்போ நம்ம கிட்ட கூட எனிமிட்டி இருக்கும், எலிமிட்டி இருந்தா கூட கொல்ற அளவுக்கு இப்ப நம்ம கையில வந்து வில்ல கொடுத்து நீ கொல்லு அப்படின்னா நம்ம கொல்ல மாட்டோம், எப்படியோ போய் தொலைட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவோம். ஆனா அவரு வந்து என்னென்ன ஃபோர்ஸ் பண்றாருன்னா நீ கொல்லணும் அப்படிங்கிறாரு. சோ அதனால அவர் வந்து கிரேட்டஸ்ட் டிப்ரெஷன்ல இருந்தாரு, எனக்கு வேண்டாம் அந்த பாவம் எல்லாம், எனக்கு வேண்டாம், நான் என்னால முடியாது அப்படிங்கிறார். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ மாதாஜி. சோ நீங்க எல்லா ஆன்சர்ஸையும் கவர் பண்ணிட்டீங்க, நான் குயிக்கா சொல்றேன். முதல்ல சொந்தக்காரங்களை கொல்ல பிரியப்படவில்லை, என்னுடைய சகோதரர்கள் செத்ததுக்கு அப்புறம் நான் எந்த சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதை தவிர மூத்தவர்கள், ஆச்சாரியர்கள், பாட்டன்மார்கள் இவர்களை கொண்டால் எனக்கு பாவம் வரும், அவர்கள் வணங்கத்தக்கவர்கள், நான் எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கிற விதமாக பாவத்திற்காக பயப்படுகிறார். எனக்கு இதை பண்ணிட்டு கையில் இந்த ரத்தத்தோடு என்னுடைய மூத்தவர்களுடைய ரத்தத்தை கையில் வைத்துக்கொண்டு நான் எப்படி ராஜ்யத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு கேட்குறார். அடுத்தது சமுதாயத்தை பற்றி நினைக்கிறார், சமுதாயம் சீரழிந்து போகும். இங்கே யுத்தத்தில் 64 கோடி பேர் வந்திருக்காங்க, பலர் குடும்ப தலைவர்கள், அவங்க குடும்பத்தில் மனைவியர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, இவர்களை நம்பி இருக்கிறார்கள். இவர்கள் இறந்து போனால் பெண்கள் தவறான வழி நடத்தப்படுவார்கள், ஏன்னா குடும்ப தலைவன் தான் அந்த குடும்பத்தையே சரியான வழியில் நடத்தும் பொறுப்பை ஏற்கிறான். ஆண்மகன், ஆண்மகன் இல்லாத குடும்பத்தில் பெண்கள் சரியான வழியில் நடக்க முடியாமல் அவர்கள் பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாவார்கள், வேண்டாத குழந்தைகள் உற்பத்தி ஆவார்கள், அவர்களுக்கு தர்மம் ஞானம் எதுவுமே தெரியாது, வர்ணாசிரம தர்மம் அழிந்து போகும். வர்ணாசிரம தர்மம் தான் சமுதாயத்தின் கட்டுக்கோப்பு. நான் முந்தி சொன்னேன் இல்லையா, ஒரு துணியில் இருக்கிற நூலெல்லாம் தனித்தனியாக இழை தனியாக வந்துடுத்துனாக்கா அந்த துணிக்கு சக்தி இல்லை, அந்த நூலுக்கும் பலம் இல்லை. நல்லபடியாக அந்த துணியை நல்ல விதமாக நெய்திருப்போமானால் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். எல்லாம் நெருக்கமாக இருக்கும்போது அந்த துணிக்கும் பாதுகாப்பு, அந்த நூலுக்கும் பாதுகாப்பு. இழையெல்லாம் லூஸாக இருந்தாக்க துணியும் பிரயோஜனம் இல்லை, இழைக்கும் பாதுகாப்பு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் சமுதாயம் எனக்கு ஒரு தொல்லைன்னு நினைக்கிறோம், சமுதாயத்தில் இருக்கிற சட்டங்கள், அதற்கான பலவிதமான டூ அண்ட் டோன்ட், செய்யணும் செய்யக்கூடாது, பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. இதை நாம் வந்து என்ன நினைக்கிறோம், இல்லை இல்லை தேவையில்லை. அப்படித்தான் நம்ம சட்டங்களை பார்ப்பீர்களானால் நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நியாயத்திலிருந்து நாம் விலகி போகிறோம், தர்மத்திலிருந்து விலகி போகிறோம், அதற்கு சட்டங்கள் துணை செய்கின்றன. விவாகரத்து அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, பயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் தவறான உடலுறவு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திற்கு வெளியில். என்னென்னமோ சட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் எதுக்காக, என்னுடைய சுதந்திரம் நான் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது ஜனநாயக நாட்டில் அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் வழி செய்து தரப்படுகிறது. அவங்களுக்கு என்ன புரியறதில்லை அப்படின்னா, இந்த சுதந்திரத்தை தரும்பொழுது அந்த துன்பம் நமக்கே திரும்ப வரப்போகுது. இதனால் விவாகரத்தினால் ஆண் பெண் கஷ்டப்பட போகிறாங்க, அவங்களோட குழந்தைகள் கஷ்டப்பட போகிறது, தகாத உறவு கொள்வதன் மூலமாக கஷ்டம் நமக்கே தான் திரும்பி வரப்போகிறது. தேவையில்லாமல் புலன் நுகர்ச்சியை செய்யும் பொழுது அதுக்கான கஷ்டம் பின்னாடி நமக்கு தான் வரப்போகிறது. குடிப்பழக்கத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், அசைவ உணவை நாம் ஆதரிக்கிறோம், பலவிதமான விஷயங்கள் சட்டத்தின் மூலமாக வசதி செய்து தரப்படுகின்றன. அதனால் அந்த வர்ணாசிரம தர்மம் தான் சமுதாயத்தின் பாதுகாப்பு, அது அழிக்கப்பட்டு விட்டது, அதனால் சமுதாயம் மோசமாக போகிறது. இதை தீர்க்கதரிசியாக அர்ஜுனர் சொல்கிறார், வர்ணாசிரமம் அழிந்து போகும், பெண்கள் தவறான வழியில் செல்வார்கள், வேண்டாத குழந்தைகள் உண்டாகும், அப்போது பித்திருக்களுக்கு செய்கிற காரியங்கள் நடைபெறாது, பித்திருக்கள் ஆகாயத்திலிருந்து விழுந்து விடுவார்கள், சமுதாயம் கீழ் நோக்கி போகும். இந்த மாதிரி கவலைகளை அவர் கூறுகிறார். அடுத்தது எனக்கு என்ன சுகம் இருக்க முடியும், எனக்கு சகோதரர்கள் இழந்த பிறகு எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லைங்கிறார். இறுதியில் குழப்பத்தில் ஆழ்ந்து போகிறார், நான் ஜெயிச்சா எனக்கு நல்லதா தோத்தா எனக்கு நல்லதா அதே எனக்கு தெரியலங்கிறார். ஜெயிச்சாலும் துக்கம் தோத்தாலும் துக்கம் அப்படின்னு குழப்பத்தை சொல்கிறார். இந்த வகையாக தன்னுடைய பிரச்சனைகளை அவர் கூறுகிறார். ஓகே,
பாண்டவர்கள் தான் ஜெயிப்பார்கள் அப்படின்னு சில அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே இருந்தது, அதை கூற வேண்டும். பத்மாவதி மாதாஜியோட கை உயர்ந்திருக்கு, போன கேள்விக்கு தூக்கினீங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி விஸ்வநாதன் மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பாண்டவர் தான் ஜெயிப்பானா, ஏன்னா கிருஷ்ணர் அவ பக்கத்துல இருக்கா ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு வந்து வேற இதுவே கிடையாது. அப்புறம் வந்து அவளுக்கு வந்து ரதம் வந்து அக்னி தேவரால கொடுக்கப்பட்ட சாரிட், அது இது ரதம் யாருடைய? இது கிருஷ்ணரோட, கிருஷ்ணர் இது பண்ற ரதம், அர்ஜுனனுடைய ரதம். கிருஷ்ணர் ஓட்டின் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் பார்த்தசாரதியா இருக்க, அதுல வந்து இந்த பிளாக் கூட ஹனுமான், அந்த ஹனுமானே வெற்றி. அப்புறம் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரோட தான் இருக்கா, இவா இவ்வளவு பேர் இருக்கும் போது வெற்றி நிச்சயம். கிருஷ்ணர் பக்கம் இவா பக்கம் பாண்டவர் பக்கம் இருக்கும்போது பாண்டவர் தான் ஜெயிப்பா. இது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நாலஞ்சு ப்ரூஃப்ஸ் இதெல்லாம். தேங்க்யூ, தேங்க்யூ மாதாஜி. உஷா மாதாஜி ஐ திங்க் ஜாயின்ட் ஃப்ரம் மாயாபூர், சொல்லுங்க மாதாஜி, லுக்கிங் ஃபார்வர்ட். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு முக்கியமான விஷயம் பிரபு, குருஷேத்திர தர்மக்ஷேத்திரத்தில் நடக்கிறது வார், அது ஒண்ணு. அப்புறம் வந்து இவெல்லாம் தங்கெல்லாம் முழங்கும் போதே அது ஒரு வெற்றிக்கு ஒரு கோஷமா தெரியறது. ஒத்தோத்தோட சங்கு புஷ்பம் அந்த இதெல்லாம் சங்கெல்லாம் ஊதுறா, சகோஷம் மணி புஷ்பகம் இதெல்லாம் ஊதும் போதே அதுவே ஒரு வெற்றியின் அறிகுறியே, அது அவ சங்கு ஒலிக்கும் போதே ஒரு வெற்றியின் அறிகுறியாட்டம் அப்பயும் தெரியுது ஸ்டார்டிங்லயே. ஓகே, தேங்க்யூ. எல்லா ஆன்சரும் சொல்லிட்டே, அதனால நான் ஆன்சரை படிக்க போறது இல்ல. இல்ல பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன் ஜி, அவ வந்து கிருஷ்ணா அவர் வந்து கேட்கும் போது நான் வேணுமா படைபலம் வேணுமான்னு அவர் கேட்கும் போது, நீ இருந்தாலே எனக்கு போருன்ட்டான். அதுல எல்லாமே அண்டர்ஸ்டுட்டு சகலம் நீ தான், நான் சரண்டர் ஆயிட்டார், அட்ரஸ் சரண்டர். அவன் வந்து துரியோதனன் வந்து என்ன சொன்னான், காலடியிலே தலைமாட்டில நின்று எனக்கு வந்து படைபலம் தான் வேணும்னு கேட்டுட்டான். இவர் அப்படியே அட்ரஸ் சரண்டர் ஆயிட்டார். அது நீங்க சொன்ன மாதிரி அட்ரஸ் சரண்டர் வச்சா பகவான் எல்லாத்துக்குமே துணை இருப்பார். அதனால அவர் பாண்டவருக்கு அப்படியே நீ வேணுமா படைபலம், நீங்க தான் வேணும்ட்டாரு. வெரி கரெக்ட், தேங்க் யூ மாதாஜி. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பகவான் என்பது யாரை குறிக்கும்? கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதும் பகவான் என்று கூறப்படுகிறார், ஏன்? ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லலாமா பிரபு? யாரு? சாந்தி விஸ்வநாதன். இல்ல மாதாஜி, உங்களோட டர்ன் ஓவர். தேங்க்யூ. நவ் ஒன்லி இன் தி நெக்ஸ்ட் ரிவ்யூ. தேங்க்யூ மாதாஜி, பட் யூ ஹவ் ஸ்டடிட் த சப்ஜெக்ட் வெரி வெல், தேங்க்யூ, வெரி நைஸ், தேங்க்யூ. ராமகிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர் வந்து பூரணமானவர் பிரபு, அவர் அதனாலதான் அவரை பகவான் சொல்றோம். ஆறு ஆறு ஐஸ்வர்யங்கள் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட பகவான் இருக்கு. அறிவு, அறிவு, அழகு, வீரம், ஞானம், ஆமா, புகழ், வெற்றி எல்லாம் அவர்கிட்ட. ஆறு ஐஸ்வர்யங்கள் அவர் பெற்றதுனால பகவான் சொல்றோம். ஆறாவது முக்கியமானது துறவு. அவர்கிட்டதான் இருக்கு, அதனால அவரை நம்ம பகவான் சொல்றோம். கரெக்ட், வெரி கரெக்ட். பூர்ணம் அப்படின்னா எல்லையற்றதுன்னு அர்த்தம். பூர்ணம்னா ஏதோ நம்ம பூர்ணம் குழக்கட்ட மாதிரி நினைச்சுக்கூடாது. எல்லையற்றது, அதுக்கு ஆழத்தையே கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு குணத்துக்குள்ளையும் நுழைஞ்சீங்கன்னாக்க இவ்வளவுதான் சொல்ல முடியாது, வரையறுத்து சொல்லவே முடியாது. இன்னும் இன்னும் அது ஆழமாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். அவ்விதமாக நாம் கிருஷ்ணரை ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும், ஒவ்வொரு ஆத்மாவினாலையும். அதனால கிருஷ்ணரை பகவான் என்று கூறுகிறோம். பகம் அப்படின்னா ஐஸ்வர்யம், பகங்களை பெற்றவர் பகவான் என்று கூறப்படுகிறார். அதனால பகவத்கீதையில எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா உவாச்ச அப்படின்னு வராது, பகவான் உவாச்ச. நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இதோ பரமபுருஷ பகவான் உன்னோடு பேசுகிறார் அப்படின்னு அந்த அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாசதேவர் எல்லா இடங்கள்லையுமே பகவான் உவாச்சான்னு சொல்றார். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல நான் அதை பத்தி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த இடத்துல அதான் நான் போடுறேன்.
ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணரை பரமபுருஷராக நமக்கு உணர்த்துவதற்காக பகவான் என்று அவரை அழைக்கிறார் ஒவ்வொரு இடத்திலையும். இதன் மூலமாக நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் ஐஸ்வர்யங்களால் கவரப்படுகிறோம். அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் யாரிடம் நிரம்பி இருக்கிறதோ அவரிடமும் நாம் கவரப்படுவது இயல்பு. ஏன்னு கேட்டால், பகவான் அந்த ஐஸ்வர்யங்களெல்லாம் தனக்குன்னு வச்சுக்கல, துறவு அவர்கிட்ட இருக்குது, அது ஒரு ஐஸ்வர்யம். அவர்கிட்ட நமக்கு கொடுப்பதற்காக இந்த ஐஸ்வர்யங்களை இவர் வைத்து கொண்டிருக்கிறார். அப்போது ஐஸ்வர்யம் வேணும்னா நம்ம யார்கிட்ட போவோம்? யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தானே போவோம். அப்போ கிருஷ்ணர் எல்லோரையும் கவருகிறார். சில பேருக்கு தெரியறது, சில பேருக்கு தெரியலை. ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா சில பேருக்கு எங்கே போனோன்னு தெரியறது, பகவான்கிட்ட போகணும். சில பேருக்கு தெரியலை, வேறு இடங்களில் தேடி இருக்காளே தவிர, அவளுக்கும் ஓ கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சு அவளும் கிருஷ்ணர் பக்கம் திரும்ப போகிறாள். ஸோ நம்ம பிரச்சாரம் செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சாரம் செய்கிறோம், எல்லாருக்கும் சொல்கிறோம், அப்பா நீ ஐஸ்வர்யத்தை தான் தேடுற, ஃபஸ்ட்டு அவளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு, வா நீ, நீ வேற எங்கெல்லாம் எதுக்கு தேடுற? உனக்கு தரத்துக்காக வச்சுட்டு காத்துட்டுருக்கார் பகவான் அப்படின்னு அவளை திருப்பி விடுறது நம்முடைய பிரச்சாரமாகிறது. ஸோ அதனால் ஒருத்தன் வந்து தன்னுடைய தாய் தந்தையை தொலைத்து விட்டான், ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு வந்து சில பேர் வைத்தியம் பார்க்குறா, சில பேர் துணிமணி கொடுக்குறா, சில பேர் கையில் கொஞ்சம் காசு கொடுத்து சாப்பாட்டுக்கு வழி பண்ணுறா, இதெல்லாம் பண்ணுறா. ஆனால் பிரயோஜனம் இல்லை. யார் திரும்ப அவனுடைய தந்தையோடு சேர்த்து வைக்கிறானோ அவன் பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்த்து வைக்கிறான். அப்போ பிரச்சாரங்கிறது மிக உன்னதமான சேவை ஆத்மாக்களுக்கு. பகவானை தொலைச்சிட்டு கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிக உன்னதமான சேவை. சில பேர் கேட்பா, என்னது இன்னைக்கு இஸ்கானில் வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஏழைகளுக்காக என்ன பண்ணுறீங்க? ஏன் ஏழைகளுக்கு மட்டும் பண்ணால் போருமா? பணக்காரனுக்கும் பண்ணத்தானே வேணும். பணக்காரனும் தன்னுடைய தந்தையை தொலைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி யாரை விட்டு வச்சது? பணக்காரன் ஏழைக்கும் எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். அந்த ஞானம் ஒரு பணக்காரனுக்கு வந்தால் அவன் 100 ஏழைக்கு உதவி பண்ண போகிறான். ஸோ பணக்காரங்களுக்கு தான் இஸ்கான் அப்படிங்கிறது கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவாத்மாக்களுக்காகவும் இஸ்கான் இருக்கு. மக்களுக்கு உடை தருவதற்கு, முதியவர்களுக்கு இல்லங்களை கட்டி தருவதற்கு, இலவச கல்வி தருவதற்கு ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன, நல்ல சேவைகளை செய்கின்றன. ஆனால் எல்லாத்தையும் விட உன்னதமான இந்த சேவையை செய்வதற்கு ஒரு இயக்கம் வேணும் இல்லையா? அது இஸ்கான் செய்கிறது. இஸ்கான் அதை செய்யும்போது யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, நீங்கள் ஏன் மதிய உணவு நீ எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு போடுறதில்ல அப்படின்னா, அதை செய்கிறதுக்கு பலர் இருக்காங்க, இதை செய்கிறதுக்கு யார் இருக்காங்க? ஒருவேளை உணவு போட்டால் ஒருவேளை பசி தீர்ந்து போகும், ஆனால் கிருஷ்ண உணர்வுக்கு வந்தால் நிரந்தரமாக ஆத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதனால் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எல்லோரும் தயவு செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். பிரச்சாரம் செய்யறதுக்குன்னு விசேஷ தகுதி வேண்டாம், மனசில் ஒரு கருணை மட்டும் இருந்தால் போதும். பகவான் மேலே ஒரு விஸ்வாசம், மற்ற ஜீவராசிகளிடம் கருணை, ஜீவதயா, ஜீவதயா, ஜீவன்கள் மேல் கருணை இருக்கக்கூடிய அனைவரும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சாரம் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சாரம் செய்வது பொதுவாக தோல்வி அடைகிறது. அதை எப்படி பிரச்சாரம் பண்ணணும்? குடும்பத்துக்குள்ளே நாம் நடந்து காட்ட வேண்டும், அதான் பிரச்சாரம் குடும்பத்துக்குள்ளே. பட் வெளியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது மிக அவசியம். தேங்க்யூ. பரம சத்தியம் என்பதன் பொருள் என்ன? பரம சத்தியம், பரம முழுமையான சத்தியம், அதற்கான பொருள் என்ன? ஹரே கிருஷ்ணா. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாரும் தூக்கலன்னா நான் சாந்தி விஸ்வநாதன் மாதாஜியை கேட்க போகிறேன். யாருமே கை தூக்கல. பத்மாவதி மாதாஜி, எஸ் சொல்லுங்க. பத்மாவதி மாதாஜி முதல்ல தூக்கியிருந்தாங்க. ஓகே, யாருமே தூக்கலையே. இப்போ எது மாறாததோ, எது எப்பொழுதும் இருக்கிறதோ, எது வந்து நிரந்தரமானதோ, அதுதான் பரம சத்தியம். பகவான் தான் பரம சத்தியம், மற்றது எல்லாமே மாறக்கூடியது, அழியக்கூடியது எல்லாம். சூப்பர், பர்ஃபெக்ட் ஆன்சர், தேங்க்யூ மந்தஜி. ஸோ உண்மை அப்படின்னா அது உண்மையாக இருப்பது. சிலதெல்லாம் பொய்யாக இருக்கிறது. பொய்யாக இருக்கிறதுன்னா தற்காலிகமாக இருக்கிறது, மறைந்து போகிறது. இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டுருக்கேன், எவ்வளோ நாள் இருப்பேன்? இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பேன், அப்புறம் இந்த சரீரம் இருக்காது, அதனால் இந்த சரீரம் பொய். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அது மெய், ஏன்னா அது அழிவதில்லை,
அதனால சத்தியம் அப்படின்னா தற்காலிக சத்தியம் அல்ல, நிரந்தரமாக இருக்க வேண்டும். மேலும் எல்லாவற்றுக்கும் உயர்ந்ததாக, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும். அதை விட உயர்ந்தது எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ சுப்ரீம் பரம அப்படிங்கிற பொருள் வருகிறது. எனவே மாதாஜி பர்ஃபெக்டா சொன்னீங்க, நிரந்தரமானது, மாற்றமற்றது, ஆரம்பமும் முடிவுமற்றது என்றும் உள்ளது. இதுதான் அப்போ இந்த பரம சத்தியம்ங்கிறது எல்லாத்துக்கும் சாரம். நாம் எதையெல்லாம் காண்கிறோமோ, உணர்கிறோமோ, அனுபவிக்கிறோமோ அது அனைத்துக்கும் அஸ்திவாரமாக அதுதான் விளங்குகிறது. திரையில சினிமா பார்க்குறோம், அஸ்திவாரமாக இருக்கிறது என்னது? அந்த வெள்ளி திரை இல்லையா? படம் வந்து போறது நிழல், ஆனால் பின்னாடி திரை நிஜமாக இருக்கிறது. அதே போல பரம சத்தியம் என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரமாக, பிரபஞ்சம் அனைத்துக்கும் தாங்குகிற ஒரு சக்தியாக விளங்குகிறது. அதனால விஞ்ஞானிகளும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, தேடுவது பரம சத்தியத்தை தான். ஆனால் விஞ்ஞானிகள் தவறான பாதையில் செல்கிறார்கள். ஏன் தவறான பாதை? விஞ்ஞானிகளுக்கு பகவான் உணர்வுள்ளவர் அப்படின்னு தெரியல, உயிருள்ளவர், உணர்வுள்ளவர் அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒரு பொருளை தேடுகிறார்கள், காட் பார்ட்டிக்கிள், கடவுள் அப்படிங்கிற ஒரு துகள், அதை தேடுகிறார்கள். ஆனால் ஆன்மீகவாதிகள் சரியான பாதையில் செல்கிறார்கள், உள்ளுக்குள் தேடுகிறார்கள். ஸோ தேங்க்யூ, வெரி கரெக்ட் மாதாஜி, ஒண்டர்ஃபுல் ஆன்சர். இந்த கேள்வி எங்க இருக்கு? இப்படி ஒரு கேள்வி மிஸ் ஆயிருக்கு. இதான் கேள்வி. பரம சத்தியத்திற்கு மூன்று அம்சங்கள் இருக்கின்றன, அவை என்ன? ஒன்றுக்கொன்று என்ன வேற்றுமை? பரம சத்தியத்திற்கு மூன்று அம்சங்கள் இருக்குன்னு கை தூக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சீ மோர் ஹேண்ட்ஸ் கோயிங் அப். நிறைய கை தூக்கணும், நிறைய பேர் தயங்குறீங்க கை தூக்குறதுக்கு. ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் இருக்கீங்க தானே கிளாஸ்ல? எல்லாரும் இருக்கீங்களானே டவுட் வருது. ஜாயின் பண்ணிட்டு போயிட்டீங்களா? இருக்கும். பின்ன யாருமே கை தூக்க காணோம். கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க எல்லாரும். அப்படின்னாக்க இருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி எனக்கு எவிடன்ஸே இல்லை யார் இருக்கீங்க யார் இல்லைன்னு. பரம சத்தியத்தின் மூன்று அம்சங்கள். சாந்தி விஸ்வநாதன் மாதாஜி. எஸ் பிரபு. மூன்று அம்சங்கள் பிரம்மன், பரமாத்மா, பகவான் பிரபு. ஓகே, யா, பெர்ஃபெக்ட். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு சன்லைட், சன் அந்த ரிங், அப்புறம் சன் காட் சொல்வா இல்லையா? ஆ, எஸ், கரெக்ட். ஸோ பிரம்மன், பரமாத்மா, பகவான், அது மூணு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஸோ பிரம்மன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரமாக எது விளங்குகிறதோ, நான் வெள்ளித்திரைன்னு சொன்னேன் சினிமாவுக்கு வெள்ளித்திரை ஆதாரம், அதே போல் பிரம்மன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, களிமண் பொம்மை இருக்கிற கடையில் போனாக்க பல வடிவங்களில் பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைகள் நிஜம் அல்ல. எது நிஜம்? களிமண் நிஜம். ஏன்னா இந்த பொம்மை எல்லாத்துக்குள்ளேயும் ஆதாரமாக இருப்பது களிமண். ஒரு தங்க நகை கடைக்குள்ளே போகிறீங்க, பல நகைகளை பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு வடிவத்தில் பல விதங்களில் கண்ணை கவர்வதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தா தங்கம். ஒரு திருமூலரோட மந்திரம் நினைக்கிறேன், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானையை பார்க்கும்போது மரம், மரத்தால் ஆனதுங்கிற மறந்து போகிறோம், யானையை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இருப்பது மரமாக பார்க்கும்போது யானை மறைந்து போகிறது. அப்படி ஆதாரமாகிய பிரம்மனை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பிரம்மன். பரமாத்மா அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிரபஞ்ச வடிவமாக பகவான் விளங்குகிறார். இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி அவருடைய உயிர் விளங்குகிறது. அதான் பரமாத்மா. அனைத்தையும் உணர்பவர். நாம் வந்து ஒரு உடலுக்குள்ளே இருக்கோம், நாம் ஜீவாத்மா, ஒரு உடலை உணர்கிறோம். பரமாத்மா பிரபஞ்சம் மொத்தத்தையும் உணர்கிறார். அதனால் பரமாத்மா. இது வந்து பகவானுடைய மற்றொரு அம்சம். மூன்றாவது அனைத்திலும் உன்னதமான அம்சம் என்னென்னா, பகவான். அதாவது ஒரு நபராக பரம புருஷ பகவானாக விளங்குகிறார். இந்த பகவானுக்குள்ள பரமாத்மா பிரம்மன் இரண்டு பேரும் ஐக்கியம். பகவானை யார் புரிந்து கொள்கிறாரோ, பிரம்மனையும் பரமாத்மாவையும் அவர் அறிகிறார். ஆனால் பிரம்மனை அறிபவர் பரமாத்மாவையோ பகவானையோ அறிவதில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படின்னா பிரம்மன் பரமாத்மா அனைத்தையும் கடந்த நிலையில் நாம் பகவானை புரிந்து கொள்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னாக்க, ரொம்ப தூரக்கிருந்து ஒரு மலையை பார்க்குறோம்,
அந்த மலையோட அவுட்லைன் மட்டும் தெரியுது இல்லையா, திருப்பதிக்கு போகும்போது ரொம்ப தூரத்திலிருந்து ஒரு ப்ளூ கலர் அவுட்லைன் மட்டும் தெரியுது. தென் நெருங்கி நெருங்கி போகும்பொழுது அந்த மலையில் இருக்கக்கூடிய பசுமை, அதில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே நமக்கு தெரியுது நெருங்கி போக போக. இன்னும் நெருங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இன்னும் தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதே போல வெகு தூரத்திலிருந்து ஆன்மீகத்தை அணுகும் போது பிரம்மன் தெரிகிறார், நெருங்கும் பொழுது பரமாத்மா தெரிகிறார், இன்னும் நெருங்கும் பொழுது நமக்கு பகவான் தெரிகிறார். ஸோ அந்த விதமாக நாம் இதை புரிந்து கொள்கிறோம். ஸோ சூரிய பகவானுடைய உதாரணத்தை பிரபுபாதர் தருகிறார். சூரிய வெளிச்சம் பிரம்மன், சூரிய கிரகம் பரமாத்மா, சூரிய பகவான் அவர்தான் பகவானுக்கு விளக்கமாக நமக்கு பிரபுபாதர் தருகிறார். ஸோ அதுக்கான மெட்டஃபார்னு சொல்லி நான் அந்த அந்த ஆன்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சன்லைட், சன்க்ளோ, சன்காட்ஸ். ஸோ அது பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கேள்வி. சரி, ஓகே. ஸோ இந்த பரம சத்தியத்தின் முழுமையான மிக உன்னதமான புரிதல் எது? மூன்று வரிகள், மூன்று வார்த்தைகளால் விளக்க வேண்டும். மூன்று சென்டென்ஸ் இல்லை, மூணு வேர்டு தான். பரம சத்தியம் எது? ஹரே கிருஷ்ணா. ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ளீஸ். நிறைய பேச முடியும், கைகளை டக்கு டக்குன்னு தூக்கினீங்கன்னா இல்லாட்டி நம்மளுக்கான நேரம் குறைகிறது. சச்சிதானந்தம். ஆன்சர் பண்ணக்கூடாது, கை மட்டும் தூக்கணும். யார் ஆன்சர் பண்ணீங்க மாதாஜி? சச்சிதானந்தம். ஆன்சர் உங்க பேரு? ஜீவா. ஜீவா, ஓகே. மாதாஜி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை ஆன்சர் பண்ண சொல்லுவேன். ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க, பர்ஃபெக்ட். சச்சித் ஆனந்தம். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் என்ன சொல்ல முடியுமா? சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்ன? ஓகே, நான் இங்கிலீஷ்ல போட்டதுனால மூணு வார்த்தைன்னு போட்டேன். லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ அந்த பரம சத்தியத்துக்கான பெயர் பகவான் கிருஷ்ணர். அந்த பரம சத்தியம்ங்கிறது சச்சித் ஆனந்தம் அப்படின்னு நீங்க நிறுத்திட்டீங்க. சச்சித் ஆனந்த விக்கிரகம் அப்படின்னு சொன்னா அது முழுமையான பதிலாகும். சச்சித் ஆனந்தத்தாலேயே ஒரு வடிவம், அதுதான் கிருஷ்ண வடிவம். சச்சித் ஆனந்த விக்கிரகம், வெறும் சச்சித் ஆனந்தம்னு சொன்னாக்கா அது முழுமையற்ற பதில். புரியுது அவங்களுக்கு? சச்சித் ஆனந்தமே வடிவமாக அவர் விளங்குகிறார். நம்ம சரீரத்தை போல எலும்பு, தோல், ரத்தம் இவற்றால் செய்த சரீரம் அல்ல அவருடைய சரீரம். அது முழுக்க முழுக்க சச்சித் ஆனந்த வடிவம். ஓகேயா? தேங்க்யூ மத்தாஜி, பர்ஃபெக்ட் ஆன்சர். இப்போ இந்த பரம சத்தியத்தை அடைவதற்கு முக்கியமான பாதைகள் என்ன? அவற்றுக்குள் சிறந்தது எது? ஏன்? இந்த மூன்று கேள்வி இருக்கு, படிப்படியா சொன்னாலும் சரி. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பாதைகள் இருக்கு அதை சொல்றீங்களா? ஆன்மீக வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு, கேன் ஐ ஆன்சர்? எஸ் மத்தாஜி, கோ அஹெட். கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பட் பக்தி யோகா இஸ் த ஒன்லி வே டு கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகக்கூடிய வழி பக்தி யோகம் தான் பிரபு. ஓகே, சோ ரொம்ப கரெக்ட். சோ லெட் அஸ் see, இது மூணு யோகா வந்து இருக்கே தவிர, ஆனா நம்ம போகிறது பக்தி யோகா மூலமா தான் சீக்கிரம் பகவானை அடைய முடியும். இந்த மற்ற யோகெல்லாம் பண்ணினா நம்ம அடைய முடியாது. அதுவும் இதே ஓகேவா பிரபு? கரெக்ட், கரெக்ட் ஆன்சர் மத்தாஜி. சோ நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நம் கடமைகளை செய்ய வேண்டும் பலனுக்கு ஆசை வைக்காமல். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, கருவியாக நம் கடமைகளை ஒழுங்காக செய்து வர வேண்டும். அதுக்கு பேர் நிஷ்காம கர்ம யோகம். அதை செய்தால் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். என்ன ஞானம் கிடைக்கும்? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற ஞானம் கிடைக்கும். ஸோ அதான் நிஷ்காம கர்ம யோகம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஞான யோகத்தை ஆரம்பிக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் எதனால் ஆனது, எதெல்லாம் ஜடம், எது உண்மையில் உணர்வுள்ளது, எது எது ஜடம், அந்த ஞானம் ஞான யோகத்தை பயிற்சியின் மூலமாக நீங்கள் ஜடத்தை துறக்க முடியும், அந்த ஜீவனை அடைய முடியும். அதுதான் பிரம்மன். அது ஞான யோகத்தின் மூலமாக நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். விடுதலை அப்படின்னா மீண்டும் பிறவி இல்லாத நிலை அடைகிறோம்.
பிரம்மனை அடைகிறோம். அதான் ஞான யோகத்தின் விளைவு. மாதாஜி சொன்ன மாதிரி ஸோ நிஷ்காம கர்ம யோகத்தின் மூலமாக நீங்கள் ஞான யோகத்தை அடைய முடியும். நேரடியாக ஞான யோகம் பண்ண முயற்சி செய்பவர்கள் தோல்வி அடைவார்கள். ஒரு உதாரணம் உங்களுக்கு வேணால், இதோ நான் இருக்கேன் உங்கள் எதிர்க்க, ஒன்றும் தெரியாத நிலையில் ஞான யோகத்தை பற்றி ஏதோ நல்ல புஸ்தகங்களை படித்தேன், யாரோ ஒரு குருன்னு சொன்னாங்க, அப்படி இப்படி போய் தோற்று போனேன். எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலை, அப்போ ஞான யோகத்துக்கு நேரடியாக நீ வர முடியாது, ஃபஸ்ட்டு நிஷ்காம கர்ம யோகம் பண்ணு அப்படின்னு எனக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. அதனால் ஞான யோகம் பண்ணுறதுக்கு இதான் நிஷ்காம கர்ம யோகம் தகுதி. ஞான யோகம் செய்பவர்கள் முக்தி அடைய முடியும். ஆனால் பக்தியோடு கலந்து ஞான யோகத்தை செய்தால் மட்டுமே அந்த பலன் கிடைக்கும், இல்லாட்டி ஞான யோகம் தோல்வி அடையும். அடுத்தது அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக நீங்கள் பரமாத்மாவை அடைய முடியும். நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் இடமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக அடைய முடியும். அந்த அஷ்டாங்க யோகம், அதுக்கு ஏன் அந்த பேர் இருக்குது அஷ்ட அங்க யோகம்னா, எட்டு அங்கங்கள் இருக்கிறது. அந்த அங்கங்கள் முதல் அங்கம் என்னென்னா யமா நியமா, முதல் ரெண்டு அங்கங்கள். யமா நியமானா என்ன அர்த்தம், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, இதுதான் ஆரம்ப அங்கங்கள். நீ இப்போ நம்ம அரசாங்கம் எதையெல்லாம் அனுமதிக்கிறதோ அதையெல்லாம் செய்ய முடியாது. அஷ்டாங்க யோகம் பண்ணுறவங்க குடிக்க முடியாது, போதை வஸ்துகள் பயன்படுத்த முடியாது, தகாத உடலுறவுங்கிறத பேச்சே இல்லை. பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க வேண்டும், புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு. அதான் முதல் ரெண்டு படி. அதை செய்யாமல் நீங்கள் பிராணாயாமம் ஆசனம் எல்லாம் வேஸ்ட். ஸோ அஷ்டாங்க யோகம் நமக்கு சாத்தியம் இல்லை. அந்த அஷ்டாங்க யோகம் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பரமாத்மாவை அடைய முடியும், பகவானை அல்ல. பக்தி யோகத்தின் மூலமாக நேரடியாக நீங்கள் பகவானை எய்த முடியும். அந்த பக்தி யோகம் செய்ய என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஷ்காம கர்ம யோகத்துக்கு உண்டான தகுதியோ, ஞான யோகத்துக்கு உண்டான தகுதியோ, அஷ்டாங்க யோகத்துக்கு உண்டான தகுதியோ எதுவும் தேவையில்லை. பக்தி யோகத்துக்கு ஒரே ஒரு தகுதி விஸ்வாசம். இதோ இப்போ வகுப்பில் வந்து உட்காந்துருக்கீங்க, விஸ்வாசம் அது ஒன்று தான் தகுதி. இந்த தகுதி இருப்பவர்களை பகவான் கூப்பிடுறார் வாயங்கிட்ட. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சொல்றார், அப்பா விஸ்வாசம் இல்லாதவங்களுக்கு நீ பகவத்கீதையை சொல்லாத வேண்டாம் அப்படிங்கிற. எதுக்காக, அவங்க மேலும் அபராதம் செய்வார், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு இன்னும் காலம் வரல. யாரெல்லாம் இந்த வகுப்பில் வந்து உட்காந்துருக்கீங்களோ உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. விஸ்வாசம் இருக்கும்பொழுது பக்தியைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் பராக்கு பார்க்காதீங்க. கொஞ்சம் நிஷ்காம கர்மயோகம் போகலாமே, கொஞ்சம் ஞான யோகம் போகலாமே, அஷ்டம் தேவையில்லை. முழுமையாக பக்தி யோகத்தை செய்யுங்கள், பகவானை நேருக்கு நேர் பார்ப்பீர்கள். பரம சத்தியம் அது உங்களுக்கு நேருக்கு நேர் தரிசனம் செய்ய முடியும். இது பக்தி யோகத்தினால் மட்டுமே முடியும். அதனால பக்தி யோகம் உயர்ந்ததாக கூறப்படுகிறது. தேங்க்யூ. ஸோ இந்த கேள்வி, இப்போ நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். ஒரு உயிருள்ள உடலுக்கும் உயிரற்ற உடலுக்கும் என்ன வேற்றுமை? யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது, கையை மட்டும் ரைஸ் பண்ணணும் ப்ளீஸ். சிவகுமார் பிரபு கை தூக்கி இருக்கு, அதனாலதான் கூப்பிட்டேன். சார், லிவிங் பாடி அப்படின் போது ஆத்மா அதாவது உயிர் அப்படிங்கிறது இருக்கும், இறைவன் இருப்பார் அதுல. டெட் பாடியில இருந்து அந்த ஆத்மா அப்படிங்கிற இது வந்து விலகிடும். வெரி கரெக்ட். இந்த கேள்வி, இந்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த கேள்விக்கு MIT மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்க போனார் பிரபுபாத். அங்க போய் பிரபுபாத் இந்த கேள்வி கேட்டார். அவங்க சொல்றாங்க, இதோ எங்கிட்ட 400 டிபார்ட்மெண்ட் இருக்கு, நாங்க விஞ்ஞானத்துல மிகவும் முன்னேறி இருக்கிறோம், 400 துறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிரபுபாத், ஆ அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கே, ஓகே. அப்ப நீங்க சொல்ல முடியுமா உயிருள்ள உடலுக்கும் உயிரற்ற உடலுக்கும் என்ன வேற்றுமை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு ஒரு துறை இருக்கு அவங்க கிட்ட. என்ன ரசாயனம் குறைகிறது, அந்த ரசாயனத்தை போட்டு உயிரை கொண்டு வந்துடலாமே, செத்தவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் நடத்துகிறீர்கள், உயிரற்றவரை உயிர் கொண்டு வந்ததற்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களாம் கேட்ட வாயடைச்சு போனாங்க. அப்போ பிரபுபாதர் சொன்னார், உங்கள் MIT முழுக்க வேஸ்ட், இந்த முக்கியமான செயலை செய்யாமல் என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு. அந்த விதத்தில் நீங்கள் MIT PhD வாங்கினவங்களுக்கு மேலே போயிட்டீங்க. தேங்க்யூ பிரபு. ஆத்மா இருக்கிறதா இல்லையா அதுதான் வேற்றுமை, உயிருள்ள உடலுக்கும் உயிரற்ற உடலுக்கும். தேங்க்யூ. ஸோ உங்களை நீங்கள் யாராக அறிகிறீர்கள், தேகா அல்லது தேகி? யாராக நீங்கள் உங்களை உணர்கிறீர்கள்? உங்களை தேகமாக உணர்ந்தால் அதன் விளைவு என்ன? இதுதான் கேள்வி. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்.
கை தூக்குங்க. சுஜாதா மாதாஜி சொல்லுங்க. I consider myself as Dehi, not as Dehi. தேகின்றது ஐடென்டிஃபிகேஷன் என்ன, நான் உடல் அல்ல ஆன்மான்ற ஐடென்டிஃபிகேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியாது. இந்த உடலுக்கு உண்டான மரியாதை நம்ம இதை தானே நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, என் உடம்புக்கு இது வேணும், ஏன் உனக்கு இந்த உடலுக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு we keep on accumulating so many things for the body. Correct. Not for ஆத்மா. Correct. That's all. Thank you Babu. Thank you Prabhu. Thank you Mataji. Very nice. So deha அப்படினா சரீரம், கார் கார் மாதிரி, தேஹி அப்படின்னா டிரைவர் மாதிரி. தேஹி தேகத்திற்குள் இருப்பவன், அல்லது தேகம்ங்கிறது ஒரு வீடுன்னு வச்சுருந்தீங்கன்னா தேஹிங்கிறதுவன் வாடகை குடியிருக்கான், டெனண்ட். தேஹி என்பவன் டெனண்ட், தேகாங்கிறது வாடகை வீடு. என்னைக்கு வாடகை முடிஞ்சு போச்சோ, லீஸ் பீரியட் முடிஞ்சு போச்சோ, தள்ளிடுவாங்க வெளியில். ஸோ நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உடல்லேருந்து எப்பவுமே என்னை தள்ளி விட்டுருவாங்க ஒரு நாளைக்கு, இந்த உடலை விட்டு போனோம். அப்போ இந்த உடலின் அடிப்படையில் நான் இந்த உடலுக்காகவே என் வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனால் வாழ்க்கையை வீணடிக்கிறேன். கடைக்கு வாடகை மட்டும் கொடுப்பதை போல, வாடகை வீடு வாடகை மட்டும் கொடுத்து வாழ்கிறேன், ஒரு நாள் நான் விரட்டும் போது அந்த வாடகை கொடுத்தது மட்டும்தான் எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம் சம்பாதிச்சேன் இல்லையா. அந்த லாபம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்ம லாபம், நம்முடைய ஆத்மாவை நாம் அடைய வேண்டும், அதுக்கு தான் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ தேஹி என்று நீங்கள் எப்பொழுது உங்களை உணர்வீர்களோ ஆத்மலாபம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஆனால் என்ன செய்யணும், தேஹி என்கிற உணர்வுடன் செயல்பட வேண்டும். ஓகே, நான் தேகா அல்ல தேஹி தெரிஞ்சுட்டேன், ஆனால் எந்த அடிப்படையில் நான் செயல்படுகிறேன், நம்மளை நாமளே செக் பண்ணிக்கணும் திரும்ப திரும்ப. நான் தேகமாக இருக்கிறேன்னா தேஹியாக இருக்கிறேன்னா, தேகம் அப்படின்னா சுயநலமாக உடல் பூர்வமாக நான் எனது இந்த உடலின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன். அப்போ நான் தேகம் அப்படிங்கிற உணர்வில் இருக்கிறேன். அப்போ நான் என்ன ஆகிறேன், கர்மங்களால் கட்டப்படுகிறேன் மேலும் மேலும் இறுக்கமாக. தேஹி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது அந்த கர்ம பந்தங்களிலிருந்து நான் விடுபடுகிறேன், அந்த கர்மம் முடித்து அவிழ்க்கப்படுகிறது. தேஹியாக செயல்படும் பொழுது, தேகமாக செயல்படும் பொழுது கட்டு இறுகுகிறது. கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படின்னு பாடுறார் மாணிக்க வாசகர். கள்ள புலக்குரம்பை, குரம்பைனா உடம்பு, புலன்னா இந்திரியங்கள், கள்ள புலன்கள் நம்ம ஏமாற்றக்கூடிய புலன்கள், இதை வச்சு நம்மளை கட்டி இருக்கார் பகவான். அந்த கட்டை அவிழ்க்கணும் அப்படின்னா நான் தேகம் அல்ல தேஹி அப்படிங்கிற உணர்வோடு செயல்பட வேண்டும். ஸோ நாம் தேகமாக நினைத்தால் நமக்கு ஜனனம் மரணம் முதுமை நோய் இதெல்லாம் உண்டாகிறது. ஆனால் நாம் தேகியாக நினைக்கும் பொழுது இந்த நாலுமே நமக்கு இல்லை. நீங்கள் பௌதிக கட்டிலிருந்து விடுபட முடியும், அந்த தேகிங்கிற உணர்வு வராத வரைக்கும் விடுதலை இல்லை. தேங்க்யூ. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டால் ஆளுக்கு வேறு வேறு பதில் வரும், எனக்கு அந்த மாதிரி பதில் வரக்கூடாது, ஒரே பதில், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் வேண்டும், அந்த பதில் மாற்றமே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். ப்ளீஸ் பிரபு. யாரு மத்தஜி கை தூக்கலையே? சாந்தி விஸ்வநாதன் பிரபு. நோ மத்தஜி, ஐ வாண்ட் சம்மன் எல்ஸ் டு ஆன்சர். வேற யாராவது? சிவகுமார் பிரபு கோய் சொல்லுங்க பிரபு. டோன்ட் நோ அப்படிங்கறத டோன்ட் நோ, டோன்ட் நோ அப்படிங்கிறது பாதி ஆன்சர். பத்மாவதி மாதாஜி ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து இஸ்கானுக்கு வந்து அக்டோபர்ல இருந்தான் வந்தோம், சோ ரெண்டு மாசம் மூணு மாசம் அவ்வளவுதான். என்ன கிருஷ்ணன் தெரிஞ்சுண்டு வாழற வாழ்க்கை தான் உண்மையான நம்மளுடைய. சரி கோல், ஆனா கூட உங்க ஆன்சர் ஆளுக்கு ஆள் மாறுபடும், யாருக்கும் மாறுபடாத ஆன்சர் எனக்கு வேணும். ஓகே, சோ ஐ ஹேவ் டு கோ டு சாந்தி விஸ்வநாதன் மாதாஜி. ஆத்மாக்கு பர்த் டேட்டே கிடையாது பிரபு. எனக்கு தெரியாதுங்கிற பதிலை விட நான் பிறக்கவில்லை அப்படிங்கிற பதில் தான் கரெக்ட். ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை, எப்படி கிருஷ்ணருக்கு பிறப்பு இல்லையோ, கிருஷ்ணருடைய அங்க துணுக்குகளாகிய நாம் நமக்கும் பிறப்பில்லை. ஒரு அக்னியில இருக்கக்கூடிய ஸ்பார்க் நிரந்தரமானது,
அந்த விதமாக நாம் நிரந்தரமானவர்கள், நாம் என்றும் பிறக்கவில்லை. இதை வந்து பகவான் எப்படி சொல்றார், நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயமதப்பரம். பகவான் சொல்றார், அர்ஜுனா நீயோ நானோ இங்கு கூடியிருக்கக்கூடிய அரசர்களோ யாரும் பிறக்கவும் இல்லை, பிறந்து கொண்டும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை, இறப்பதும் இல்லை, இறக்கப் போவதும் இல்லை. நாம் என்றும் இருக்கிறோம், சர்வே வயமதப்பரம், நாம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறோம் அப்படின்னு பகவான் சொல்வார். ஸோ இந்த விதத்தில் நமக்கும் பகவானுக்கும் வேற்றுமை இல்லை. ஆனால் நான் தான் பகவான் சொன்னால் முடிஞ்சு போச்சு நம்ம கதை, ஆன்மீக வாழ்க்கை ஃபினிஷ்ட், நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவோமானால் நம் ஆன்மீக வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஆனால் பகவானுக்கும் நமக்கும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு நீரை எடுத்து பார்த்தா அது சமுத்திரத்தின் தன்மைகள் அனைத்தும் அதனிடம் இருக்கும். அந்த விதத்தில் ஆத்மாவிடம் சச்சிதானந்தம் அனைத்து தன்மைகளும் ஆத்மா கிட்ட இருக்கு. கிருஷ்ணருடைய குழந்தைகள் நாம் எல்லோரும், கிருஷ்ணருடைய சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய சொத்துக்கள். ஒரு தந்தை தன்னுடைய சொத்துக்களை குழந்தைகளுடன் அனுபவிக்கவே ஆசைப்படுகிறார். பகவான் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னா, பைபிளில் அருமையான கதை ப்ராடிகல் சன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ப்ராடிகல் சன் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு மகன் இருக்காங்க, ஒத்தன் நல்ல பையன் அப்பாவோடையே இருக்கான், இன்னொரு மகன் கெட்ட சகவாசத்தில் வந்து அப்பாவை பிரிந்து போகிறான். அப்போது என்ன ஆயிடுறது, அவனால் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஏன்னா அவன் தான் அப்பா வேண்டாட்டு ஓடி போகிறான், அப்பா அவனை தேடுகிறான், ஆனால் அவன் அப்பாவை துறந்து செல்கிறான். அப்போ அவன் கஷ்டப்படுறான், திரும்ப அப்பாவோடு எப்பொழுது சேர்கிறானோ அப்பொழுது அப்பாவின் சொத்துக்கள் முழுமையும் அவன் பகிர்ந்து கொள்கிறான். ப்ராடிகல் சன் அதான் நாம் எல்லோரும், நம் தந்தையை விட்டு விலகிவிட்டோம், நம்முடைய சுய இச்சையை தவறாக பயன்படுத்தி விலகிவிட்டோம். அர்ஜுனன் என்ன சொல்றார், கரிஷ்யே வச்சனம் தவா கிருஷ்ணா, நீ என்ன எனக்கு ஆணையிடுகிறாயோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனன் 18வது அத்தியாயத்தின் இறுதியில். அந்த விதமாக நாம் பகவானுடைய இச்சையை செயல்படுத்த வேண்டும். இயேசுநாதர் சொல்றார் பகவான்கிட்ட, மறுநாள் சிலுவையில் அறைய போறாங்க அவர், மறுநாள் ஆனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், அப்பா அப்பா தான் கூப்பிடுவார் அவர், அப்பா என்னை நாளைக்கு சிலுவையில் அறைய போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இதிலிருந்து விடுபட வேண்டும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனாலும் அப்பா எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் எது நல்லதுங்கிறது நல்லா தெரியும், எனக்கு தெரியாது, என் மனசில் தோன்றது ரொம்ப வலிக்கும், வேண்டாம் அப்படின்னு, ஆனால் உங்கள் இஷ்டம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இயேசுநாதருடைய பிரார்த்தனை என்னன்னா, மை ஃபாதர் லெட் தை வில் பி டன், உங்களுடைய இச்சை எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். ஸோ இந்த விதமாக நம்மை ஆத்மாவாக புரிந்து கொண்டு, கிருஷ்ணருடைய குழந்தைகளாக புரிந்து கொண்டு, கிருஷ்ணருடைய இச்சையின்படி நாம் செயல்பட வேண்டும். அதுதான் பகவத்கீதையின் நோக்கம். ஸோ அடுத்த கேள்வி, இந்த உடல் ஒரு நாள் அழியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு என்ன ஆகும்? ஹரே கிருஷ்ணா. இல்ல, நம்முடைய உடல் அழிஞ்சு. எஸ் சிவகுமார் பிரபு, கனகலட்சுமி மாதாஜி, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு கைது கேட்டீங்க. கனகலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. பிரபுஜி, நம்ம கர்மாவுக்கு ஏத்தாப்புல அடுத்த பிறவி எடுப்போம், இல்ல நல்லது நம்ம ஆன்மீகத்துல இருந்தா பகவான் போகலாம், கோலக விருந்தாவன் போலாம், கர்மாவுக்கு ஏத்த மாதிரி. பாதி சரி பாதி தவறு. ஓகே, தேங்க் யூ மாதாஜி. வேற யார் ஆன்சர் பண்றீங்க? சிவகுமார் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்முடைய உயிர் ஆத்மாவுக்கு, ஆத்மா அழிவில்லாதது. எஸ், சோ ஆத்மா வந்து இருக்காது. தேர் இஸ் நோ டெத் ஃபார் ஆத்மா. எஸ், சோ ஒன்னு நெக்ஸ்ட் ஜென்மா அப்படின்றது ஒண்ணு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஜென்மா எடுக்கும், இல்லைன்னா முக்தி அடையும், இறைவனுடைய அருளால் முக்தி அடைவதற்கும் வாய்ப்பு. ஸோ அதான் கனகலட்சுமி மாதாஜியும் சொன்னாங்க, பட் ஆன்சர் கரெக்ட் தான். நான் எதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நாம் எப்பொழுது நம்மை ஆத்மாவாக அறிவோமோ அப்போ இந்த இந்த உடல் மாற்றம் நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காது. சட்டை போட்டு கழட்டுற மாதிரி அது நம்மை பாதிக்கிறது. இந்த உடல்
இந்த ஆத்மாவானது நான் ஒரு மறுபிறவி எடுக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு கூட அந்த ஆத்மாவுக்கு இருக்காது. நம்ம ஏற்கனவே அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸ்தித பிரஜன், ஸ்தித பிரஜன் அப்படிங்கிற ஒரு தன்மையை பற்றி பார்த்தோம். தீரா அப்படிங்கிற தன்மையை பற்றி பார்த்தோம். அவர்கள் இந்த வெளி மாற்றங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னு கேட்டால் ஆத்மா பகவானோடு தொடர்பை எப்பொழுது குறித்து கொள்ளுமோ அப்பொழுது இந்த உடலின் தொடர்பை அது விட்டு விடுகிறது. ஸோ எதுக்காக நான் இதை ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாம் பகவானை பிடித்து கொள்ள வேண்டும், அப்போ தான் இந்த சரீரத்தை நம்மால் விட முடியும். சரீரத்தை விடுவது நம்முடைய நோக்கம், மேலும் மேலும் சரீரங்களை எடுப்பது நம் நோக்கம் அல்ல. ஆனால் அதை செய்ய வேண்டுமானால் தேஹி அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும் வலுவாக. அந்த தேஹி பகவானோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் பலமாக. அதுதான் பக்தி அப்படிங்கிற பாதை. அதை நாம் செய்து கொள்வதன் மூலமாக உடலிலிருந்து, மறுபிறவையிலிருந்து, கர்மங்களிலிருந்து கழன்று கொள்கிறோம். கர்மம் மூன்றும் கழலுமே, மூன்று வகையான கர்மங்கள் அனைத்தும் கழன்று போகும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபேன் ஓடின்னுருக்கோ, சுவிட்சை நிறுத்தினப்புறம் கொஞ்ச நேரம் சுத்தும், அப்புறம் நின்று போகும். அதே போல இந்த ஆத்ம ஞானத்தை நாம் அடைவதன் மூலமாக அந்த மின்சாரத்தோட சப்ளை கட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் நின்று போகும். அதுக்காக மற்றபடி உங்களோட ஆன்சர் கரெக்டு தான். ஸோ நாம் நிரந்தரமான பிறப்பற்ற, மரணமற்ற, மாற்றமற்ற ஜீவன்கள். நாம் ஆன்மீக உலகத்துக்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய சாரம் எது அப்படின்னா நிலைத்த தன்மை, அதுதான் நம்முடைய சாரம். நாம் சச்சிதானந்த வடிவமானவர்கள். அதனால மறுபிறவி என்பது மாயை, அது நாம் அல்ல. மாயைங்கிறது ஜீவன் அல்ல, அது இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லாதது. மாயைக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன், எது இல்லையோ அது அப்படின்னு. ஸோ இதை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் வேகமாக போகலாம். இன்னொரு அஞ்சாறு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. சந்தோஷமும் துக்கமும் வாழ்க்கையில் மாறி மாறி வருகிறது, இதை கிருஷ்ணர் எதற்கு ஒப்பிடுகிறார், இதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? கை தூக்கியிருக்கீங்களா? வணிஸ்ரீ மாதாஜி, ஹூஎல்ஸ் மாதாஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புதுசாக வந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ராமகிருஷ்ணன் மாதாஜி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க, ஆடியோ போயிட்டு உங்களோடது. ஓ, வி ஹவ் லாஸ்ட் யுவர் நேம். ஓகே, சுஜாதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது அது வந்து அவர் வந்து மிஸ்ஸரி அண்ட் ஹாப்பினஸ் வந்து வெயிலுக்கும் குளிருக்கும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார் பிரபு. கரெக்ட். ஆமா கரெக்ட். வெயில் காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் கோடை காலம் போனா குளிர்காலம் வரும், மறுபடியும் அது மாதிரி இன்ப துன்பம் மாறி மாறி வரும், மாறி மாறி வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்ட். நாம் இதை எவ்வாறு கையாள வேண்டும்? அதையும் அதே ஸ்லோகத்துல சொல்றார் பகவான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் பிரபு. துக்கம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சமநிலையா பார்க்கணும் பிரபு. சமநிலையா பார்க்கும் போது நம்ம அந்த இதுல இருந்து வெளியில வந்துருவோம் சொல்றாரு கிருஷ்ணர். வெரி குட். அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த பகவத்கீதையில, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவருடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு சகித்துக்கொள். சகித்துக்கொள். ஓகே. வெயில் அடிக்கிறதுனா உடனே ஏசிய போடாத, குளிர்றதுன்னா உடனே ஹீட்டர் போடாத, சகித்துக்கொள். இதுதான் பகவான் நமக்கு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன். இதை பண்ணினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நேரத்தை வீணடிப்பது மிகவும் குறையும். தேவையில்லாத தேவைகள், பிரபுபாதர் சொல்லுவார் அன்னெசசரி நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கையில் இதை நாம் பெருக்கி கொண்டிருக்கிறோம், தேவையற்ற தேவைகளை நாம் பெருக்கி கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். அப்போ சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் அதை கையாளக்கூடிய சரியான வழி. இதுக்கு பிரகலாத் மகாராஜர் ரொம்ப அருமையாக ஒரு விளக்கம் தருகிறார். அது என்ன அப்படின்னாக்க, நாம் துன்பத்தை தேடுவதில்லை நம் வாழ்க்கையில், ஆனாலும் துன்பம் வரத்தான் செய்கிறது. அதே போல
இன்பத்தையும் தேட அவசியமில்லை, இன்பமும் தானாக வரும். ஏனென்றால் இவை அனைத்தும் நம்முடைய பூர்வ கர்மங்களின் விளைவாக நமக்கு உண்டாகின்றன. எனவே இவற்றை தேடுவதை நிறுத்த வேண்டும். மாறாக நமக்கு என்னெல்லாம் வருமோ அவற்றை நமது கடந்த கால கர்ம விளைவுகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம். தேங்க்யூ. ஸோ சம்மர் வின்டர் சீசன்ஸ் எஸ் முடிஞ்சது. ஆ, கிருஷ்ணர் அர்ஜுனனை வேத சடங்குகளை கடந்து வா என்று பரிந்துரைக்கிறார். உதாரணமாக யஜ்ஞங்கள், இதை போன்ற வேத சடங்குகளை கடந்து வா என்று கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார்? இப்போ 4-5 கைகள் இருக்கு. கீதா வெங்கடேஸ்வரன் மாதாஜி சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. கீதா வெங்கடேஸ்வரன், ஓகே. உஷா மாதாஜி, முதல் இதுக்கு நான் ரைஸ் பண்ணினேன் கை, சாரி. ஓ, ஐ சி ஐ சி, ஓகே ஓகே. இது தெரிஞ்சா சொல்லுங்க. அர்ஜுனனுக்கு வேத சடங்குகள் வேண்டாம், அதை விட நீ உயர்ந்து வர வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். ஏன் சுஜாதா மாதாஜி? ஓகே, இந்த 4 பேர்ல யார் வேணுமாலும் அன்மியூட் பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சிவகுமார். வேதங்களாலோ இல்லை யாகங்களாலோ அல்லது தான தர்மங்களாலோ இறைவனை நேரில் காண முடியாது. சோ பக்தி மார்க்கத்தால வந்து இறைவனை நேரில் காணவும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். கொஞ்சம் இதை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பகவான் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னர்த்தம்? வேதங்கள் அனைத்தும் 3 குணங்களால் ஆனவை. இந்த 3 குணங்கள் மனிதனை பௌதிக உலகத்தில் கட்டி போடுகின்றன. எந்த 3 குணங்கள்? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களும் மனிதனை கட்டி போடுகின்றன. எனவே இந்த 3 நீ கடந்து வா அர்ஜுனா அப்படின்னா என்னர்த்தம்? நிஸ்திரை குண்யோ பவ அர்ஜுனா, 3 குணங்களை கடந்து வா. அது பேர் சுத்த சத்துவம் அப்படிங்கிற நிலை. அந்த நிலையில் மனிதன் அனைத்தையும் சமமாக பார்க்கிறான். அதுக்கு மேல் அவனுக்கு சுகதுக்கங்கள் அப்படிங்கிற பாதிப்பு இருப்பதில்லை. ஆனால் வேத சடங்குகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா படிப்படியான முன்னேற்றம். மோசமான தமோகுணத்தில் இருப்பவன் தமோகுணத்திற்குள்ளேயே படிப்படியாக உயர்ந்து ரஜோகுணத்திற்கு வந்து ரஜோகுணத்தில் படிப்படியாக உயர்ந்து சத்துவகுணத்துக்கு வந்து சத்துவகுணத்திலும் மேலும் மேலும் படிப்படியாக உயர்கிறான். இறுதியில் அவன் விடுதலைக்கு தயாராகிறான். அது பேர் மோட்சம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ வேதங்களின் மூலமாக பல பல பிறவிகளுக்கு பிறகு நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதுக்கு முன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் படிப்படியாக நீங்கும், இன்பங்கள் படிப்படியாக சேரும், நாம் தவறு செய்வது படிப்படியாக குறையும், சரியான செயல்களில் நமக்கு ஆர்வமும் ஈடுபாடும் உண்டாகும். இந்த வகையில் ஆத்மா படிப்படியான பரிணாம வளர்ச்சியை அடைகிறது. இறுதியில் கடவுளை அடைய தயாராகிறது. வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கம் இதுதான். நாம வர்ணாசிரம தர்மத்தை பற்றி என்னென்னமோ புரிதல் வச்சுருக்கோம். ஆனால் வர்ணாசிரம தர்மம் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா மிருகங்களுக்கு இதை கொடுக்க முடியாது. மனிதன்கிற நிலையில் ஆத்மா ஒரு உன்னதமான தன்மைக்கு வந்துவிட்டது. இங்கிருந்து அது விடுதலைக்கு மீற முடியும். ஸோ அதுக்காகத்தான் வர்ணாசிரம தர்மம். வர்ணாசிரம தர்மத்தின் மூலமாக வேதங்களின் அடிப்படையில் நாம் படிப்படியாக முன்னேற முடியும். அதுக்கு யஜ்ஞங்கள் உதவி செய்கின்றன. ஆனால் யார் ஒருவன் பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வானோ அவனுக்கு இந்த வேதங்களை கடந்த தன்மை ஏற்படுகிறது. அவன் 3 குணங்களையும் கடக்கிறான். எப்படி? பகவானோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவன் 3 குணங்களையும் கடக்கிறான். ஸோ அர்ஜுனனுக்கு பகவான் பரிந்துரைப்பது இதைத்தான். ஏன் சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்னை நேசிக்கிறாய், என்னுடைய நண்பன், உனக்கு என் மேல் பொறாமை இல்லை, இதன் காரணமாக உனக்கு இதை உபதேசிக்கிறேன். அப்போ நமக்கும் இந்த தகுதி இருந்தா போறோம். என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும் கிருஷ்ணர் மேல, பொறாமை இருக்கக்கூடாது, அவர் மேல் பிரியம் இருக்க வேண்டும். இது இருந்தால் நீங்கள் நேரடியாக பக்தி செய்யலாம்.
வேதங்களை கடந்து சென்று விட முடியும். வேதங்களை குறை சொல்ல தேவையில்லை, ஆனால் வேதங்களை பின்பற்றவும் அவசியம் இல்லை. எப்போ பக்தியை முழுமையாக செய்யும் போது, அப்போ வேதங்கள் தேவையில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பக்தியையும் செய்யலை வேதங்களையும் பின்பற்றலை அப்படின்னா நரகம் ரெடியாக காத்துங்க. பல வகையான நரகங்கள் இருக்கு, பல வகையான துன்பங்கள் இருக்கு, அவை காத்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒன்று பக்தியை ஏற்க வேண்டும், இல்லாவிட்டால் வேதங்களை பின்பற்ற வேண்டும். இதை தவிர மூன்றாவது வழி அபாயகரமான வழி. ஓகே, தேங்க்யூ. இதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். வேதங்கள் படிப்படியான முன்னேற்றத்தை தருகின்றன, சத்துவகுணத்துக்கு இட்டு செல்கின்றன, ஆனால் பக்தி பாதை மிக வேகமாக, எலவேட்டர் பாத் மிக வேகமாக, மிக உன்னதமான விளைவை தருகிறது. அது வந்து வேதங்களால் தர முடியாது. எது? பகவானையே நமக்கு தரக்கூடியது பக்தி. ஸோ நமது கடமைகளை செய்ய சரியான மனோபாவம் எது? I have some hands. Usha Mataji, கடமைகளை எந்த மனோபாவத்தில் செய்ய வேண்டும்? சுஜாதா மாதாஜி, நீங்க இதுக்காக கை தூக்கிக்கீங்களா, வேற க்வெஸ்சன் தூக்கினீங்களா? நான் எல்லார் கையும் லோயர் பண்றேன். ஸோ ஃப்ரெஷ்லி யூ கேன் ரைஸ். எஸ், நவ் ஐ எம் வெயிட்டிங். யாராவது கை தூக்குறீங்களா? இப்போ கடமைகளை செய்ய சரியான மனோபாவம் எது? கடமையை சிறப்பா செய்யணும், ஆனா பலனை எதிர்பார்க்க கூடாது. பலனை மனசுல வச்சுட்டு செய்யக்கூடாது. கடமையை செம்மையாக செய்ய வேண்டும் என்பது மட்டுமே மனதில் இருக்கணும். அது பலன் ஏதாவது இருக்குமானாலும் அது பகவானை சேர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ட். அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாதாஜி? வசந்தா வெங்கடேஷன் மாதாஜி, வெல்கம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசன மா கர்மபல ஹேதுர்பூஹு மாதே சங்கோஷ அகர்மணி. வெரி கரெக்ட், தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய கடமை, கடமைன்னா அதாவது கடன், கடன் கட்டுறோம், அதுதான் கடமை. ஸோ அதை உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டும். அதே சமயத்தில் பலன்களில் பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பலன்களை பகவானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். அது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டால் அடுத்த வரியில் பதில் வருது. நீ செய்பவனாக உன்னை நினைக்காதே, கர்த்தாவாக உன்னை வைத்து கொள்ளாதே, நான் செய்கிறேன் என்று நினைக்காதே. ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? எப்படி நினைக்காமல் இருக்க முடியும்? ஒரு காரியத்தை நீங்கள் தான் செய்கிறீங்க, ஆனால் நான் செய்யவில்லை அப்படின்னு எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில், நீங்கள் ஒரு கருவி. நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணுறார், அவர் கையில் ஒரு கத்திரிக்கோல் இருக்குது, ஒரு ஊசி இருக்குது, அல்லது கத்தி இருக்குது, இதெல்லாம் கருவிகள். அந்த கருவி வந்து நான் தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லாது. அந்த கருவி என்னை சர்ஜன் இயக்குகிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் நான் செய்கிறேனே தவிர நான் இதை செய்யவில்லை. செய்பவர் டாக்டர். அது ஆப்ரேஷன் வெற்றியாச்சோ தோல்வியாச்சோ அது சர்ஜனுக்கு உரியது, எனக்கு இல்லை. அதுதான் இங்கே நமக்கு கூறப்படுகிறது. நீ செய்பவனாக நினைத்தால் நீ பலனுக்கு அதிபதியாவாய். கர்த்தா போக்தா ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். கர்த்தா செய்பவன், போக்தா அனுபவிப்பவன், ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நான் செய்கிறேன் என்று கருதினால் அந்த பலனுக்கும் நீங்கள் உரியவர் ஆவீர்கள். அப்பொழுது நீங்கள் கர்மாவினால் கட்டப்படுகிறீர்கள். ஸோ செய்பவனாக உன்னை ஏற்றுக்கொள்ளாதே. அதே சமயத்தில் சோம்பேறியா ஆயிடாத. கர்மாவை செய்யாமல் எனக்கோ பலனில் ஆசை இல்லைன்ட்டீங்க. நான் செய்பவனும் இல்லை, பலனும் எனக்கு இல்லை, நான் ஏன் செய்ய வேண்டும்? அப்படி இருக்காதே அர்ஜுனா. மாத்தே சங்கோஸ்து அகர்மணி, பண்ணாமல் இருப்பதில் பற்றுக்கொள்ளாதே. இந்த இந்த கடமைகளை செய்யும் சரியான மனோபாவம். நாலு விஷயங்கள் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. இது அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதிலை தான் நான் இப்படி பிரித்து போட்டிருக்கேன். அதே ஸ்லோகம் தான், கர்மண்யேவாதிகாரஸ்து. ஓகே, நம் மனத்தையும் புலன்களையும் எவ்வாறு அடக்க வேண்டும், எவ்வாறு ஈடுபடுத்த வேண்டும், உதாரணங்களுடன் விளக்க வேண்டும். உதாரணங்கள். ஹேண்ட்ஸ் ரைஸ், ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். விஜயலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.
நாமஜபம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் எப்போதும் ஆன்சர் ரொம்ப கரெக்ட். ஆனா எனக்கு ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்து ஆன்சர் வேணும். உமா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவான மனசுல நினைச்சுட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணோம்னா அது நம்மளுக்கு முழு கட்டுப்பாட்டுல இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம அம்ரீஷ் மகாராஜாவை சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். அம்ரீஷ் மகாராஜ் இஸ் a very good example. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சாந்தி விஸ்வநாதன் மாதாஜி? எஸ் பிரபு. ஒரு ஆமையாட்டம் நம்மள அடக்கிக்கணும் பிரபு. நம்ம புலன்களை வந்து ஆமையாட்டம் உள்ளுக்குள்ள அடக்கிக்கணும். புலன்களையும் அடக்கிறதுக்கு பெஸ்ட் உதாரணம் அம்பரீஷ் மகாராஜர். அவர் கண்ணு காது மூக்கு வாய் தன்னுடைய தொடு உணர்ச்சி கை கால் அனைத்தையும் நேரடியாக பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். அந்த விதமாக மனமும் புலன்களும் அடக்க வேண்டும். அந்த விதமாகவே அவை செயலாற்ற வேண்டும். உதாரணம் ஆமை. ஆமை என்ன பண்ணுறது? ஒரு அபாயம் வருது அப்படின்னா தன்னுடைய கால்களையும் தலையும் உள்ளிழுத்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் அபாயம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் வெளியிட விடுறது. நம்மை பொறுத்தவரை அபாயம் எது அப்படின்னா புலன் நுகர்ச்சி பொருட்களின் மேல் நமக்கு ஆசை உண்டாகிறது. கலியுகத்தில் கேட்கவே வேண்டாம், நம்மை சுற்றிலும் கிளர்ச்சி உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். உடனே உள்வாங்கிக்கணும் புலன்களை. எப்போ வெளியில் விடணும்? கோவிலுக்கு போகும்பொழுது புலன்களை வெளியில் வேணும். பக்தர்களுடைய சங்கத்தில் புலன்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். இந்த விதமாக புலன்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, பல கோவில்களில் இந்த ஆமை ஒன்று இருக்கும். ஆமை மேலே ஒரு விளக்கோ ஏதோ வச்சுருப்பாங்க. ஆமை வடிவம் கல்லிலேயே செதுக்கியிருப்பாங்க. சில சமயத்தில் வெங்கலத்தால் செதுக்கியிருக்கும், சில இடங்களில் கல்லால் இருக்கும். ஆமை ஆமை எப்படி இருக்குன்னா அதோட தலை கால்கள் எல்லாம் முழுசாக வெளியில் இருக்கும். அப்படி ஒரு ஆமை ஓடு தலை கால்கள் பார்த்துருக்கீங்களா யாராச்சும் கோவில்களில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி? நிறைய டெம்பிள்ஸ்ல இருக்கும் பிரபுஜி, நிறைய டெம்பிள்ஸ்ல இருக்கும். அது இதைத்தான் பகவத்கீதை தான். அது இந்த இடத்துல உன் புலன்களை எல்லாம் வெளியில கொண்டு வா. பகவானுடைய துளசியை முகர்ந்து பார்க்கறதுக்காக மூக்கு, பகவானுடைய அற்புதமான திவ்ய விக்கிரகங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய கண்கள், பகவானுடைய கீர்த்தனைகளை கேட்பதற்காக காதுகள், பகவானை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக உன்னுடைய வாய், நம்முடைய கால்களால் கோவிலை பிரதட்சிணம் செய்ய வேண்டும், கைகளால் கோவிலை தூய்மை செய்ய வேண்டும். இந்த விதமாக பக்தர்களை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலின் மூலமாக. இந்த விதமாக பகவானோடு நம் புலன்கள் அனைத்தையும் இணைக்க வேண்டும். அதுக்காக தான் கோவிலில் உங்களுக்கு இந்த ஆமையினுடைய வடிவம் பார்க்க கிடைக்கிறது. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். ஸோ கிருஷ்ணரில் ஈடுபடுத்த வேண்டும். ஓகே. ஆமை அம்பரீஷ் மகாராஜ் முடிஞ்சு போச்சு. பௌதிக கவர்ச்சியிலிருந்து ஒருவன் எவ்வாறு விடுபடுவது, அதாவது அவற்றுக்கும் மேல் எவ்வாறு உயர்ந்து செல்வது? பௌதிக கவர்ச்சி நம்மளை இழுத்துட்டே இருக்கு. பலவிதமான புலனுணர்ச்சி பொருட்கள் நம்மை இழுக்கின்றன. எவ்வாறு இவற்றை கடந்து செல்வது? மனத்தை உயர்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். மாதாஜி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் மாதாஜி. சாரி சாரி. ஓகே தேங்க்யூ. எனிவே யா தட்ஸ் எ குட் ஆன்சர். பட் அதுக்கு பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விஜயலட்சுமி மாதாஜி நீங்க இதுக்கு தான் கை தூக்கிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்லோகம் தெரியாட்டியும் பரவாயில்ல. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு வசந்தா வெங்கடேசன் மாதாஜி சொன்னதை போல பௌதிக புலன்கள், பௌதிக பொருட்கள் நமக்கு ஒரு வகையான இன்பத்தை தருகின்றன. அதை விட ஒரு உயர்ந்த இன்பத்தை நம் புலன்களும் மனமும் அனுபவிக்க வேண்டும். அப்போ இந்த தாழ்ந்த இன்பங்களை நம் மனது துறந்துவிடும். ஒரு உயர்ந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தாழ்ந்த இன்பத்தை நாம் துறைக்கிறோம். உண்டா இல்லையா? ரொம்ப பசியாக இருக்குது, கையில் ஒரு காஞ்ச ரொட்டி தான் இருக்குது, அதை பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் ஒருத்தர் ஃபைவ் ஸ்டார் ஃபீஸ்ட் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குறார். இப்போ கையில் இருக்கிற காஞ்ச ரொட்டியை தூக்கி போடுவோமா மாட்டோமா? இதுவரைக்கும் என்னுடைய பசியை தீர்க்க இருந்தது ஒரு காஞ்ச ரொட்டி துண்டு தான், அதை நான் போட மாட்டேன். அதை போடு போடுன்னு 1000 பேர் வந்து சொன்னாலும் போட மாட்டேன். ஆனால் அவர்கிட்ட இந்தாப்பா இந்த தட்டில் முழுக்க ஃபைவ் ஸ்டார் டாப் கிளாஸ் உணவுகள் இருக்குது, இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், கையில் இருக்கிறத தூக்கி போட்டுவோம், அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அந்த தட்டை எடுத்துக்குவோம். இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமானா
காலையில சூரிய உதயம் ஆகும் பொழுது நட்சத்திரங்கள் மறைந்து போகின்றன, இருந்த இடமே தெரியல. பகல் வேளையில நாம் நட்சத்திரங்களை பார்ப்பதில்லை, அவை இருக்கின்றன, ஆனால் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதே போல பகவான் மேலும் பக்தர்கள் மேலும் நாம் பிரியத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த ஆனந்தம் மிக உயர்ந்த ஆனந்தம். அப்போ தாழ்ந்த சுவைகள் நம்மை விட்டு இயல்பாகவே நீங்குகின்றன. இதுதான் வலியற்ற முறை. புலன் நுகர்ச்சியை விடுவதுங்கிறது நமக்கு வலியை தருகிறது. ஒரு காப்பியை குடிக்காத, டீ குடிக்காத, சாராயத்தை குடிக்காதன்னா மக்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் உண்டாகின்றன. ஏன் நான் இதை செய்யக்கூடாது, எனக்கு இந்த ஆனந்தத்தை நான் ஏன் அனுபவிக்கக்கூடாது? உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் இந்த கேள்விகளை கேட்க மாட்டார்கள், தானாகவே விட்டுவிடுவார்கள். அதுதான் இதற்கான பதில். பை எக்ஸ்பீரியன்சிங் எ ஹையர் டேஸ்ட். விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியசிய பரம் திருஷ்டுவானி வர்த்ததே. உயர்ந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தாழ்ந்த இன்பங்கள் மறைந்து போகின்றன. அந்த உயர்ந்த இன்பம் எது அப்படின்னா கிருஷ்ண பக்தி செய்வது. பக்தருடைய சங்கத்தில் கிருஷ்ண பக்தி செய்வதன் மூலமாக அந்த உயர்ந்த சுவையை நாம் உணர்கிறோம். ஸோ பக்தர்கள் சங்கத்தை எப்பவும் விட முடியாது. பக்தியை நான் பண்ணுறேன், பக்தர் சங்கம் வேண்டாம் அப்படின்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். பக்தருடைய சங்கம் இல்லாமல் பக்தி என்பது இல்லாத ஒன்று, அது ஒரு கற்பனை. நான் பக்தன் தான், எனக்கு சங்கம் இல்லை அப்படி கிடையாது. பக்தர்கள் சங்கம் இல்லாமல் பக்தி என்பது இல்லை. ஓகே, ஸோ எந்த தவறின் காரணமாக மனிதன் இந்த பௌதிக சாக்கடைக்குள் விழுகிறான்? ஆரம்ப தவறு எது, எதன் காரணமாக? இதெல்லாமே இரண்டாவது அத்தியாயம் தான். எதன் காரணமாக இந்த பௌதிக சாக்கடைக்குள் ஒரு ஜீவன் விழுகிறது? ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, எஸ் ஐஸ்வர்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. புலன் நுகர்ச்சி பொருட்கள் மேல நம்ம வந்து மைண்டை வச்சு யோசிக்கிறதுனால அதுதான் வந்துட்டு ஒரு முதல் மிஸ்டேக் பிரபுஜி. கரெக்ட். வேற யாராவது ஆட் பண்ணுமா இதுக்கு? தங்கமணி. ஈகோ காரணமா அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதிக ஆசை ஒண்ணு, இன்னொன்னு ஈகோ. ஆன்சர்ஸ் கரெக்ட் தான், பட் ரெண்டாவது அத்தியாயத்தின் மூலமாக இதற்கான பதில் சொல்லப்பட வேண்டும். ஆன்மீகத்துல வந்து நாட்டமே இல்லைனா அவளுக்கு அது ஆயிடும். யார் சொல்றீங்க? இப்ப நிறைய கை சொன்னீங்க. எந்த கை தூக்கினா என்னோட மொபைல் வரமாட்டேங்கிறது விஜயலட்சுமி வாசப்படுறது. அப்படியா? ஓகே 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 மாதாஜி, ரைட்டோ, தேங்க்யூ. எஸ், வேற யார் புதுசா கை தூக்கிருக்கீங்க? We are new to the class, sir. மறந்துடுறோம் பிரபுஜி. பிளஸ் நம்ம ஆன்மாங்கிறதே நம்ம மறக்கும் போது நம்ம விழுந்துடுறோம். நம்ம ஆன்மாங்கிறது அது வந்து பிற்பாடு உண்டாகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். முதல் ப்ராப்ளம் எங்க வருது? ஐஸ்வர்யா மாதிரி கரெக்டா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாம் புலன்கள், புலன் நுகர்ச்சி பொருட்களில் எப்பொழுது ஈடுபடுகிறதோ அங்கதான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அது ஆன்மீக பக்தி இருந்தா வராது, கொஞ்சமாவது இருக்கணும் அது. எப்படி இருந்தாலும் நாம் ஏன் விழுந்தோம் அப்படின்னா புலன் நுகர்ச்சி பொருட்களின் பால் நம் புலன்கள் எப்போது திரும்புமோ. யாயத்தோ அப்படின்னு சொல்றாங்க. யாயத்தோ விஷயான் புரிந்தா அப்படின்னா விஷயங்கள் என்ன அர்த்தம்? புலன் நுகர்ச்சி பொருட்கள். அந்த புலன் நுகர்ச்சி பொருட்களை தியாயத்தோ அப்படின்னா கண்டம்ப்ளேஷன், மனசால நினைக்கிறது கூட என்ன ஆயிடுது, அதான் ஆரம்பம். புலன் நுகர்ச்சி பொருட்களை காண்பது, புலன் நுகர்ச்சி பொருட்களை நினைப்பது, அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து என்னாகும்? பற்றுதல் உண்டாகும். புலன் நுகர்ச்சி பொருட்கள் மேல் பற்றுதல் உண்டாகும், ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்னாகும்? பற்றுதல் ஆசையாக மாறும், இதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை உண்டாகும். ஆசை உண்டானதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னாகும்? அதை அடைவதற்கு முயற்சி செய்ய தேவைப்படும் இல்லையா. புலன் நுகர்ச்சி பொருட்களை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படும். அந்த சமயத்தில் கோபம் உண்டாகும். என்ன கோபம்? என்னால் உடனடியாக அடைய முடியவில்லையே அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், அது கோபமாகிறது. இந்த கோபம் என்னாருது? அடுத்ததாக டெல்யூஷன் வருது. டெல்யூஷன் அப்படின்னா, ஓ நான்
இந்த புலன்கள் அல்ல, நான் இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆத்மா அப்படிங்கிறது மறந்து போகும், மறந்து போயிடும், மறந்து போகும். நாம் என்ன நினைச்சுப்போம், நம்மை சரீரமாக நினைத்து கொள்வோம். இதுதான் அடுத்த பிரச்சனை, நம் ஆத்மா ஞானம் அழிந்து போகும். இந்த நிலைமையில என்ன ஆயிடும், சாஸ்திரங்களை மறந்து போவோம். அதுக்கு பேர் ஸ்மிருதி விப்ரமஹா. ஸ்மிருத்தின்னா வேதங்கள், சாஸ்திரங்கள், நமக்கு பகவான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள். விப்ரமஹா, மறந்து போகிறோம். சாஸ்திரங்கள் நமக்கு என்ன சொல்றது, இதுதான் நீ செய்ய வேண்டியது, இது நீ செய்ய வேண்டாதது. எப்போ நாம் மனிதராகி விட்டோமோ நமக்கு சாஸ்திரங்கள் தேவை. சாஸ்திரங்கள் தான் இது செய்யக்கூடியது செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தரும். இதை நாம் மறந்து போயிடுவோம். அப்போ என்ன ஆகிடும், ஸ்மிருதி விப்ரமஹ. ஸ்மிருதி விப்ரமஹ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, புத்தி நாசக. புத்தினா நம்முடைய புத்திசாலித்தனம் செயல்படாது. ஏன் செயல்படாது, சாஸ்திரங்கள் இல்லாமல் புத்தி இல்லை. நல்லா மனசில் வச்சுக்கோங்க, சாஸ்திரங்கள் நமக்கு இதுவரைக்கும் தெரியாது, நம்ம இதுவரைக்கும் புத்தி இல்லாதவர்களாகத்தான் இருந்தோம். இப்போ சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொண்டோம், இப்போவும் அந்த சாஸ்திரங்களை நாம் நிராகரிப்போமானால் நமக்கு புத்தி போயிடுத்துன்னு அர்த்தம். சாஸ்திரங்களின் வழியில் ஒழுக வேண்டும் வாழ்க்கையில், அதுதான் புத்தி. புத்தினாலே இதான் அர்த்தம், புத்தினா வேறு அர்த்தம் கிடையாது. ஓ எனக்கு ஐக்யூ ரொம்ப ஹை, ஐன்ஸ்டீனை விட பிரில்லியன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் புத்தி கிடையாது, அது பௌதிகமான புத்தி, தாழ்ந்த புத்தி. உயர்ந்த புத்திங்கிறது சாஸ்திரங்கள் தான். சாஸ்திர சக்ஷு அப்படின்னு சொல்லுவாள். சாஸ்திர சக்ஷுனா என்ன அர்த்தம், நம் கண்களே சாஸ்திரங்கள் தான். சாஸ்திரங்களை விட்டுட்டீங்களா, குருடு, பிளைண்ட். ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, புலன் நுகர்ச்சி பொருட்களை மனத்தால் நினைப்பது அங்கே ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து புத்தி நாஷா பிரணஷ்யதி, புத்தி போனப்புறம் ஆத்மா பௌதிக சாக்கடையில் விழுகிறான். அதனால எங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், பௌதிக புலன் நுகர்ச்சி பொருட்களை மனத்தால் தியானிக்கக்கூடாது, அங்கே தான் ஸ்டார்டிங். அப்போ நான் மனசை வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் ஏற்கனவே வந்துடுது. பகவானை நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும், பக்தியை நினைக்க வேண்டும். இந்த விதமாக நம் புலன்களையும் மனத்தையும் ஈடுபடுத்த வேண்டும், அப்போ நாம் விழுவதற்கு வாய்ப்பு. ஸோ இது லாஸ்ட் க்வெஸ்டனாக இருக்கட்டும். வை இஸ் பக்தி, பக்தி வேத சடங்குகளை விட ஏன் உயர்ந்தது? ப்ளீஸ் சிவகுமார் பிரபு. இறைவனை மிக ஈஸியா அடையிறதுக்கான ஒரு வழி வந்து பக்தி மார்க்கம். ஒரு வழி இல்ல பிரபு, ஓகே, ஒரே வழி, தரிசிக்க முடியும் என்ன பண்ணும் உங்களுக்கு. வேத சடங்குகள் நம்ம பௌதிக வாழ்க்கைக்கு தேவையான இது கொடுக்கலாம். கரெக்ட், அது ஒரு பாதி. இன்னொரு பாதி, வேதங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஒழுக்கம். வேதங்கள் பௌதிக ஆசைகளையும் தீர்த்து வைக்கிறது, ஒழுக்கம். அதே சமயத்தில் ஆத்மாவை படிப்படியாக தூய்மை செய்கிறது. இந்த தமோ குணம்னா அதிகபட்சமான அழுக்கு, ரஜோ குணம்னா அழுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு இருக்கும், தத்துவம்னா இன்னும் குறைஞ்சிருக்குன்னு இருக்கும். அப்போ வேதங்கள் நமக்கு ரெண்டு விதமான சேவைகளை செய்கின்றன. எப்படி, தர்ம வழியில் புலன் நுகர்ச்சி செய்ய வசதி செய்கின்றன. தர்மத்தையும் ஃபாலோ பண்ணுறோம், தர்ம அர்த்த காம. தர்மத்தை செய்து பொருளீட்டுகிறோம், அந்த தர்மம் அனுபவித்த சுகங்களை அடைகிறோம், அது பேர் காமம். அதன் பிறகு விடுதலை அடைகிறோம், மோட்சம். இந்த நாளுக்கும் வழிகாட்டுவது வேதங்கள். ஆனால் வேதங்கள் பரமனை அடைய உதவாது, முக்திக்கு மட்டும் மேக்சிமம் அது வழிகாட்ட முடியும் தவிர, அதுக்கப்பால் ஆக்சுவலாக முக்திக்கே வந்து வேத சடங்குகள் வழி காட்டாது. அதிகபட்சமாக பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும். முக்தியை அடையணும்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, பக்தி கலக்க வேண்டும் அதோட சேர்த்து. ஸோ இந்த விதத்தில் பக்தி வேத சடங்குகளை விட உயர்ந்தது. வேதம் அவசியம் இல்லை, பக்தி பிளஸ் வேதம், கரெக்ட். பக்தி பிளஸ் வேதம் முக்தி, அது இன்னொரு புக்தின்னு சொல்லலாம், முக்தி சொல்லலாம். முக்தி முக்தி பக்தி வழினா அந்த ஸ்மரணம் இருந்தா தானே நீங்க இது பண்ண முடியும், வேதத்தை ஃபாலோ பண்ணிட்டு மேல போக முடியும். இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு தானே வேத சடங்குகளை மட்டும் பண்றதுனால படிப்படியாக தூய்மை கிடைக்கிறது, தூய்மை கிடைக்கும். அப்புறம் பக்தி வேணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப். அப்படி பண்ணும் போது உங்களுக்கு முக்திக்கும் போகலாம், பகவானையும் அடையலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆமா,
எப்ப பக்தர்களுடைய தொடர்பு உண்டாகி நீங்கள் பக்தியை ஆரம்பிக்கிறீர்களோ? சத்சங்கம், எல்லாத்துக்கும் ஒரு சத்சங்கம். பஜனை பண்றானா போனோம், நாளைக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கே போகணும், நாளைக்கு இருக்கமோ இல்லையோ தெரியாது. கரெக்டா சனி, இதுதான் நம்ம வாழ்க்கையில எது வந்து அநித்தியம் அப்படிங்கறத நம்ம மறந்து போறோம். அநித்தியத்தை நித்தியம்னு நினைச்சுக்கிறோம், நித்தியத்தை மறந்து போயிடும். சர்டன் கிடையாது, விச் இஸ் நாட் சர்டன். நாளைக்கு எழுந்துக்கு தூக்கி எழுந்துக்கு போறோமான்னு தெரியாது. இன்னைக்கு நாம சங்கீர்த்தனத்தான் போயிட்டு வந்தோம், வயசும் கிடையாது வீசும் கிடையாது. சரி, தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஸோ பக்தி நமக்கு நிரந்தரமான விளைவுகளை தருகிறது. உன்னதமான விளைவுகளை தருகிறது, ஆத்மாவுக்கு முழுமையான திருப்தியை தருகிறது. நாம் பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணருடன் நிரந்தரமாக பிரேமை பரவசத்துடன் வாழ முடியும். இதெல்லாம் பக்தி நமக்கு கொடுக்கிறது. இதை வந்து வேதங்களால் தர முடியாது. அவரு சொல்லிட்டாரு ஜி, மாமேவ சரணவதா, என்ன நம்பு. ஐயோ நான் நமஸ்காரம் பண்ண எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. விட்டாச்சு, நீ விட்டது வழி எனக்கு. குக்கர் சத்தம் வரலன்னா கூட நீ தான் வெடிச்சாலும் நீ தான். இந்த கலியுகத்தில் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள வழிமுறை என்ன? அதன் மூலமாக ஜனன மரண சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிரந்தரமாக நாம் பகவானை அடையலாம். அதற்கான வழி என்ன? நாம சங்கீர்த்தனம். ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம தினசரி துளசிக்கு வழிபாடு செய்யணும். வீட்டுல இருக்கணும். துளசிக்கு நீர் ஊற்றி நல்ல விதமாக பராமரித்து மூன்று முறையாவது பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ண வேண்டும். முடிந்தவர்கள் ஊதுபத்தி தீபாராதனை தினத்தோறும் செய்யலாம், நெய் தீபம் காட்டலாம். இது துளசி தேவி முக்கியமான பக்திக்கு உதவி செய்கிறாள். அடுத்ததாக வீட்டில் விக்கிரக ஆராதனை, படமோ விக்கிரகமோ வீட்டில் ஆராதனை பண்ணலாம், இல்லாத கோவிலுக்கு போய் ஆராதனை பண்ணலாம். மூன்றாவது பக்தருடைய சங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது பகவானுடைய புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டும். அது துவாரகையாக இருக்கலாம், மதுரா பிருந்தாவனமாக இருக்கலாம், ஜெகநாத் பூரியா இருக்கலாம், மாயாபூரா இருக்கலாம். பகவானுடைய தேவிகள் நடந்த உன்னதமான ஸ்தலங்களுக்கு நம்ம வரைக்கும் சாப்பிட்டு சுவாமி நைவேத்தியம் பண்ணோம், அது மஸ்ட். பிரசாதம் சாப்பிடணும், ரொம்ப கரெக்ட். நேவேதி மண்ணினதான் சாப்பிடணும்னு ஒண்ணு வச்சுக்கணும் மனசுல. நேவேதி மண்ணிலன்னு குழந்தைகளாதான் இரு நேவேதி மண்ணிலே நாங்களே சொல்லுவோம். கரெக்ட். சோ புனித நூல்களாகிய பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், இந்த நூல்களை படிக்க வேண்டும். மாதாஜி சொன்னது ரொம்ப முக்கியம், பிரசாதத்தை தான் சாப்பிடணும். சமைத்து பகவானுக்கு படைத்து அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து விரைவாக முன்னேறுவதற்கான வழிகள். சிலவற்றை தவிர்க்க வேண்டும், துஷ்சங்கத்தை தவிர்க்க வேண்டும். பக்தர் அல்லாதவர்கள், நாஸ்திகர்கள், அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் அவங்களுடைய சங்கத்தை நாம் திறந்து விட வேண்டும். அபக்தர்களுடைய சங்கம், நாஸ்திகர்களுடைய சங்கத்தை முழுமையாக துறக்க வேண்டும். மிகப்பெரிய அபாயம். அடுத்தது பக்தர்களிடம் குறை காணக்கூடாது, பக்தர் அல்லாதவர்களிடமும் குறை காண்பதை தவிர்க்க வேண்டும். குறை காணும் இயல்பை தவிர்க்க வேண்டும். குறை பார்க்கணும்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ஒரே ஒரு இடத்துல பார்க்கலாம். குறை எங்கே பார்க்கலாம்? நமக்குள்ள பார்க்கலாம். எங்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்கு அதை மட்டும் பார்க்கலாம், திருத்திக் கொள்ளலாம். மற்றவர்களிடம் குறை காணக்கூடாது. அடுத்ததாக மாமிச உணவை தவிர்க்க வேண்டும், போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும், சூதாட்டத்தை தவிர்க்க வேண்டும், தகாத உடல் உறவை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். இவற்றை செய்வதன் மூலமாக விரைவான முன்னேற்றத்தை நாம் காணலாம். எல்லாருக்கும் நன்றி. ஐ எம் சாரி, டைம் ரொம்பவே எக்ஸீட் ஆயிடுச்சு, 1 hour 35 minutes. கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த புதன்கிழமை சந்திக்கலாம். Thank you very much. Hare Krishna. Hare Krishna Prabhuji. Hare Krishna Prabhuji. Hare Krishna Prabhuji. Dandavat Pranam. Hare Krishna Prabhuji.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரேம்பக்தி இருந்தா மாதாஜி, தேங்க்யூ சோ மச். Shyam Sundar's answer, I don't have a date of birth because there is no birth for the soul. Thank you. That's very nice. Very Hare Krishna Prabhuji, Dandavat Pranam. Hare Krishna Prabhuji.